ரன்னகரம் போடணும், எங்க டன்னகரம் போடணும், அதாவது சாதாரணமா இயல்பா சொல்லணும்னா ரெண்டு சுழினா எங்க போடணும், மூணு சுழினா எங்க போடணும், இல்ல அப்புறம் லகரம் லகரம் ழகரம், இந்த வேறுபாடுகள் ரொம்ப. இப்போ குளம் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல நீங்க சிறப்பு ழகரம் போட்டீங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்ல அது எக்ஸ்ட்ரீம், ரொம்ப அதீதமானது. அந்த மாதிரி ரொம்ப மோசமா இருந்தாலுடைய மற்றபடி ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு கேள்வி என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, நான் நிறைய மனப்பாடம் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்கும். அப்படியும் கிடையாது. நிறைய மனப்பாடம் பண்ணி நான் நிறைய செய்யுள் செய்யுளா நிறைய மனப்பாடம் பண்ணி நான் எழுதணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்தால் அதுக்கும் அவசியம் இல்லை, அப்படி பயப்பட தேவை இல்லை. மூணாவது கேள்வி, இலக்கணம் உச்சகட்ட இலக்கணம் இருக்குமா? இல்லை. இப்ப நம்ம சிலபஸ் பார்க்க போறோம். அப்படி சிலபஸ் பார்க்கும்போது பேப்பர் ஒன்ல ரெண்டு பகுதி, பேப்பர் டூல ரெண்டு பகுதி, அதுல பேப்பர் ஒன்ல முதல் பகுதியில ஒரே ஒரு யூனிட் மட்டும்தான் இலக்கணத்தோடு தொடர்பு கொண்டதா இருக்கும், சரிங்களா? மற்ற பகுதிகள் வந்து இலக்கணத்தோட தொடர்பு, பெரிய தொடர்பு எதுவுமே இருக்காது. மாறாக அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. மொழியை பற்றிய என்னென்ன செய்திகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அது குறிப்பா நம்மோட மரபு சார்ந்த இலக்கணம் அல்லாமல் மொழியியல்னு ஒரு பகுதி இருக்கு, லிங்குஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சல் கிராமர், அது எல்லா மொழிகளுக்கும் பொதுவான இலக்கணம் ஒன்று இருக்குது, இலக்கணம் கற்றுக் கொடுக்கிற ஒன்று. இப்போ அது என்னது, அந்த அளவுகோல் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ இலக்கணம் என்பது மொழிக்கு மொழி மாறுபடும், சரியா? அளவுகோல். ஆனா அந்த மொழியியல் என்பது எல்லா மொழிகளுக்கும் ஒரே மாதிரியான அளவுகோல். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்போ நோய் தீர்க்கிற மருத்துவத்துல பல வகைகள் இருக்கு. அலோபதி இருக்கு, யுனானி இருக்கு, ஹோமியோபதி இருக்கு, சித்தா இருக்குது, ஆயுர்வேதம் இருக்கு, இல்லையா? ஒரு சித்த மருத்துவர் எங்கேயோ திருநெல்வேலியிலையோ மதுரையிலேயோ ஒரு நோயாளியை பார்த்து உங்களுக்கு சர்க்கரை அளவு இவ்வளவு இருக்குதுன்னு சொன்னாலோ, அல்லது உங்களுக்கு சர்க்கரை கூடுதலா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலோ நாடி துடிப்பை பார்த்துட்டு சொல்லுவாரு, அப்படிதானே? நாடி துடிப்பு பார்ப்பாரு, உங்களுடைய உடல் இயக்கத்தை பார்ப்பாரு, உங்கள்ட்ட சில அறிகுறிகளை கேட்பாரு. சென்னையில இன்னொரு சித்த மருத்துவர்கிட்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அவர் சொல்றது இவர் சொல்றது அப்படியே ஒத்து போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு ஆங்கில மருத்துவர் எதை சார்ந்திருப்பார்? முழுக்க முழுக்க லேபரட்டரியை சார்ந்திருப்பார், இல்லையா? உங்களை பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லுவார், அதுல என்ன ரீடிங் வருதோ அந்த ரீடிங் அடிப்படையில அவர் உங்களுக்கு தகவல் சொல்லுவார், அப்படிதானே? சக்கரை கூட இருக்கு, குறைய இருக்கு. இதுல நீங்க திருநெல்வேலியிலயோ இல்லையோ மதுரையில எடுத்தாலும் சென்னையில எடுத்தாலும் எங்க எடுத்தாலும் அது மாறாது, ஏன்னா அளவீட்டு முறை மாறாது. அப்படிப்பட்டதுதான் மொழியை அணுகுகிற மொழியியல் என்கிற அணுகுமுறை. இலக்கணம் என்பது மொழிக்கு மொழி மாறுபடும். இப்போ நீங்க பறவை அப்படிங்கிற ஒரு சொல்ல சொன்னா, ஏன் பறவை அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன் பறவை அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பறப்பதனால் பறவை அப்படிம்பீங்க, அப்படிதானே? அப்படிதானே படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல, காரண பெயர்னு படிச்சிருப்பீங்க, இல்லையா? இன்னொன்னு வந்து ஒரு பெயர் சொன்னா இடுகுறி பெயர்னு சொல்லுவீங்க. மரம், எதனால மரம்? நமக்கு காரணம் தெரியாது, ஏன் அதுக்கு மரம்னு பேர் வச்சான்? ஏன் வாய் கண் மூக்கு இந்த உறுப்புகளுக்கு கூட ஏதாவது காரணம் இருக்கா? கிடையாது. அது முதல் வழக்கத்துல வந்துருச்சு, அப்படியே இருக்குது. இலக்கணம் என்பது ஏன்னா அது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடும். ஆனா மொழியியல் என்பது அந்த விளக்கத்தை கொடுக்கும், சரிங்களா? மொழியியல் என்பது விளக்கத்தை கொடுக்கும் அப்படின்னா, ஒரு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இம்பாசிபிள், இன்ஆக்டிவ், இர்ரெலவென்ட், அன்நெசசரி, இப்படி நாலு சொல் இருக்குன்னு வைங்க. இந்த நாலு சொற்களுக்கும்
ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமை இருக்கு? நான்கு எதிர்மறை சொற்கள். அந்த எதிர்மறை சொற்களுக்கு அந்த எதிர்மறை தன்மையை தருவது எது? அந்த சொல்லுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முன்னொட்டு, ப்ரீஃபிக்ஸ் அப்படிங்கிறது இல்லையா. அந்த ப்ரீஃபிக்ஸ் ஏன் ஒரே ப்ரீஃபிக்ஸ் இருந்திருக்கூடாது நாலு சொல்லுக்கும்? அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா ஒலிப்பு முறை. இப்ப பாசிபிள் என்கிற சொல்லை நீங்கள் சொல்லும் போது இம் அப்படிங்கிறத முன்னோட்டா போட போறீங்க. பாசிபிள்ங்கிற சொல்ல சொல்லும் போது வாயை மூடி நீங்க திறக்கிறீங்க இல்லையா. இம் என்கிற அந்த ஒலியை நீங்க சொல்லும் போது மூடுறீங்க, இங்க திறக்கிறீங்க. ரிலவென்ட், ரிலவென்ட் உங்க நாக்கு போய் மேல தட்டுது. இர் உங்க நாக்கு மேல போகுது. இதெல்லாம் வந்து மொழியியல் வந்து இந்த விளக்கத்தை சொல்லும். அப்போ ஒரு மொழியை அறிவதற்கு ரெண்டும் தேவை. ஏன் உங்களுக்கு இந்த மொழியியல்ங்கிற ஒரு சின்னதை அறிமுகப்படுத்தவாது செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா, நாளைக்கு நீங்க ஐஏஎஸ் ஆபீசர் ஆன பிறகு நீங்க எங்க போஸ்டிங்க்கு போவீங்கன்னு தெரியாது இல்லையா. நீங்க மேகாலயாவுக்கு போகலாம், வெஸ்ட் பெங்காலுக்கு போகலாம், அப்படிதானே. உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கும், ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கும், கூடி போனா ஹிந்தி தெரியலாம் படிச்சிருந்தீங்கன்னா. ஆனா ரொம்ப குறுகிய காலத்துல நீங்க போகிற பகுதியில இருக்கக்கூடிய மக்களுடைய மொழியை தெரிந்து கொண்டு அவர்களை மாறியே அவர்களிடம் உரையாடினால்தான் நீங்கள் உறவாட முடியும் இல்லைங்களா. அதுக்காக இதையும் கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிறது. நீங்க நீங்க தமிழ் ஆப்ஷனல்ல மொழி சார்ந்த எந்த ஆப்ஷனலும் எடுக்காட்டா கூட நீங்க சர்வீஸ் உங்க அந்த பயிற்சி காலத்துல சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு மைசூர்ல ஒண்ணு இருக்கு, அங்க அனுப்பி உங்களை பயிற்சி எடுத்துக்கொள்ள சொல்லுவார்கள் சரியா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்முடைய மொழியில உங்களுடைய சிலபஸ்ல முதல் பகுதி வந்து இங்கதான் தொடங்குது பாருங்க. முதன்மையான இந்திய மொழி குடும்பங்கள், இந்திய மொழிகளுக்கிடையே பொதுநிலையிலும் சிறப்பாக திராவிட மொழிகள் இடையிலும் தமிழ் மொழி பெருமிடம், திராவிட மொழிகளின் வகைப்பாடும் அவை பரவியுள்ள தன்மையும். இந்த ஒரு யூனிட் தாமா உங்களுக்கு இந்த மொழி சார்ந்து நீங்க ரொம்ப நுட்பமா போக வேண்டிய பகுதி சரிங்களா. அவ்வளோ பெரிய சிலபஸ்ல இது ஒன்று மட்டும்தான். நீங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒன்று என்னன்னா, தமிழ் சிலபஸ் வந்து ரொம்ப அருமையா உருவாக்கப்பட்டிருக்கு. 1999 அல்லது 2000 வரைக்கும் இருந்த சிலபஸ் என்பது வேறு. 2001 நீங்க இப்ப படிக்க வந்திருக்கிற இந்த சிலபஸ் தான் புழக்கத்துல இருக்கு, பயன்பாட்டுல இருக்கு. அப்ப முன்னால உள்ள அந்த சிலபஸ்ல ரொம்ப எராட்டிக்கா இருக்கும். ஆனா இந்த சிலபஸ் வந்து ரொம்ப ஒருங்கிணைவோடு, ஒருங்கிணைப்புன்னு நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, பேப்பர் ஒன்னுக்கும் பேப்பர் டூக்குமான உறவு, பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்குமான உறவு என்ன அப்படின்னா, நம்ம பார்க்க பார்க்க தெரியும் பேப்பர் ஒன்ல முழுக்க முழுக்க தியரி இருக்கும், பேப்பர் டூல அதுக்கான அப்ளிகேஷன் ஓரியன்ட் லிட்ரேச்சர், இங்க கருத்து கருத்து உரு இருக்கும், அங்க பயன்பாட்டு நிலை இலக்கியம் இருக்கும். அப்படின்னா நீங்க இங்க இந்த ஒவ்வொன்றுக்கும் நீங்க ஒன்றை கற்றுக்கொள்ளுகிறீர்கள், ஒரு கருத்துருவைக்கு நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்க தேர்வுல எழுதணும்னு சொன்னா அதற்கு நேர் அடுத்த பேப்பர்ல எந்த இடத்துல எந்த இலக்கியம் இருக்குதோ அதை எடுத்து நீங்க இங்க பொருத்தி அதையே விடையாக எழுதி கொள்ளலாம். புரியுதுங்களா. இப்ப இதுல உங்களுக்கு மொத்தம் 4 பகுதின்னு சொன்னேன். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 1 பார்ட் 2 அப்படி இருக்கும். ரெண்டுலயுமே ரெண்டு பேப்பர்லயுமே அப்படிதான் இருக்கும். இதுல இந்த முதல் பகுதியில பாத்தீங்கன்னா, இந்த முதல் பகுதி மட்டும் ரொம்ப டேட்டா ஓரியன்ட் தரவுகள் சார்ந்த பகுதியா இருக்கும். இப்போ முதல் யூனிட் பார்த்தோம். ரெண்டாவது யூனிட்ல சங்ககால தமிழ், இடைக்கால தமிழ், பல்லவர்கால தமிழ் மொழி, மொழி அமைப்பு மட்டும், தமிழில் பெயர் வினை பெயரடை வினையடை கால இடைநிலைகள் மற்றும் வேற்றுமை உறுப்புகள் ஆகியவற்றின் போக்கு பற்றிய வரலாற்று நோக்கிலான ஆய்வு, பிற மொழிகளிலிருந்து தமிழ் கடன் பெற்ற சொற்கள், தமிழில் வழங்கும் சமூக மற்றும் வட்டார கிளை மொழிகள், பேச்சு தமிழுக்கும் இலக்கிய தமிழுக்குமான வேறுபாடு. இந்த 3 யூனிட் அஃப்கோர்ஸ் முதல் பகுதி
மொழியியல் சார்ந்திருக்கும். அடுத்த ரெண்டு பகுதியிலையும், அடுத்த ரெண்டு பகுதியில ரெண்டாவது பகுதி மட்டும் கொஞ்சம் நம்முடைய மரபு சார்ந்த இலக்கணம் இருக்கும். மறுபடி மூணாவது பகுதியும் கூட மொழியியல் அடிப்படையிலான பகுதி தான். இதுல உங்களுக்கு எஸ்ஏ டைப் க்வெஸ்சன் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து மூணுல இருந்து ஒன்னுல இருந்து மட்டும்தான் இருக்கும் பெரும்பாலும். பெரும்பாலும் இல்லாம ரெண்டாவது யூனிட் இல்லாமலே இருக்கும் நான் சொல்ல வரல, இந்த பகுதியில இருக்கும். ரெண்டாவது பகுதியில இந்த சங்ககால தமிழ்னு இருக்கு இல்லையா, சங்ககால தமிழ் அப்படின்னு, அதுவோட பல்லவர் கால தமிழ் அப்படிங்கிறதும் இருக்கும். இந்த ரெண்டும் வந்து நெடுவினாவா உங்களுக்கு இருக்கும் எஸ்ஏ டைப். மீதி எல்லாம் வந்து 10 மார்க்ஸ்லயோ அல்லது 15 மார்க்ஸ்லயோ இருக்கும், சின்ன பகுதிகள்ல இருக்கும். இந்த 25 மார்க்ன்ற ஒரு பகுதி இருக்குல்ல, இப்ப நான் எஸ்ஏ டைப்னு நான் சொல்றதுங்கிறது ரொம்ப முன்பு இருந்த 60 மார்க் கணக்க வச்சு சொல்றேன். இன்னைக்கு அந்த 60 மார்க்குங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 30, 2, 10, 15 அந்த ஸ்பிளிட்டே கம்ப்ளீட்டா மாறிப்போச்சு, அந்த பேட்டர்னே மாறிப்போச்சு. நீங்க ரொம்ப கன்சிஸ்டண்டா இப்படித்தான் இருக்கக்கூடும்னு நீங்கள் நினைத்து போவதற்கு வழி இல்லாமல் அந்த வினாத்தாள் முறைய அவங்க வச்சிருக்கிறாங்க, உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இப்போ அண்மை காலத்துல, புரியுதா? அதே போல இன்னொன்னும் முதல்லயே சொல்லிடுறேன், பழைய சிலபஸ்ல, பழைய சிலபஸ்லன்னு இல்லை, பழைய தேர்வு முறைப்படி நீங்க ஏதாவது ஒரு பகுதியை விட்டுட்டு போய் தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மனோநிலையோடு எங்க வாய்ப்பு இருந்தது. ஆனால் இப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது. இப்போ ஒரு யூனிட், ஒரு குறிப்பிட்ட யூனிட் அப்படின்னா அது அது சார்ந்த பகுதியில இருந்து தான் ஒரு முழுமையான கேள்வி வரும் அப்படின்னு நம்பி நீங்க போலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 50 மார்க் இல்லையா ஒரு கேள்விக்கு, அதுல ஒரு 20 மார்க்கு 2 15 மார்க் இருக்கும். அப்படி இருக்கும்போது இது எல்லாமே இந்த 50 மார்க்கும் ஒரே பகுதியில இருக்குங்கிறதுனால ஒரு காலத்துல இருந்தது. ஆனா இப்ப எப்படி தெரியுமா, 2 கேள்வி ஒரு பகுதியில இருக்கும், 3வது கேள்வி வேறொரு பகுதியில இருக்கும். ஏன்னா அவங்க எதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு பகுதியை முழுக்க ஒதுக்கிட்டு போறீங்க. அது எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொன்னா, பேப்பர் 2ல இப்போ நாட்டார் வழக்காற்றியல் இயக்கங்கள் இலக்கியங்கள்னு இருக்குது, ரெண்டு இருக்குது, மலையருவி முத்துப்பட்டன் கதைப்பாடல்னு இருக்கு. இதை பற்றிய கேள்விகள் இருக்கிற இடத்துல சிறுகதை நாவல் பற்றிய கேள்வியே இருக்காது. ஆனா இப்போ அப்படி கிடையாது, அந்த சிறுகதை நாவல் பற்றிய கேள்வி யூனிட் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள இதுல இருந்து ஒன்ன தூக்கி போட்டு கேள்வி கேட்டுருவாங்க. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய சாய்ஸ் காணாம போயிடும். நமக்கு இருக்கக்கூடிய கேள்வித்தாளோட அமைப்பு எப்படி, ரெண்டு பேப்பர்லையும் முதல் பகுதி கம்பல்சரி கேள்விகள் இருக்கும். நீங்க 5-10 மார்க் கேள்வி இருக்கும், நீங்க கண்டிப்பா பதில் எழுதித்தான் ஆகணும். அந்த ரெண்டையும் நீங்க ஒமிட் பண்ணவே முடியாது, அது பார்ட் 1லயும் இருக்கும் பார்ட் 2லயும் இருக்கும். அப்ப நீங்க யூஆர் லெஃப்ட் வித் 3 மோர், 3 தான் இருக்கு. அந்த 3ல 1 ஒரு பகுதியில் எடுத்துக்கலாம், இல்லத 2 இன்னொரு பகுதியில் எடுக்க, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். 1, 2, 3 வரணும் இல்லையா, அதுல உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா மறுபடி அதோட சப் கிளாஸ், உள்ளீடுகள்னு வருது இல்ல, அந்த உள்ளீடுகள் என்கிற பகுதியில அவங்க நம்மை புரிந்து வைத்திருக்கிறார்கள். நாம ஒரு பகுதிய ஒமிட் பண்ணி போறத ஒரு வழக்கமா வச்சிருக்கோம். இப்ப நம்ம காலேஜ்லாம் நீங்க படிக்கும் போது ஒரு 3 வருஷத்து யூனிவர்சிட்டி க்வெஸ்சன் பேப்பரை எடுத்து வச்சு ஒரு கெஸ் பண்ணி நீங்க எழுதிடலாம், பண்ணுவீங்கல்ல. ஆனா இப்போ இங்க அப்படி செய்ய முடியாது. ரெண்டாவது இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, 23 வருடம் பேச்சஸ் போயிட்டாங்க சரியா, 2001ல இந்த சிலபஸ் நமக்கு வந்திருக்கு. இப்ப நம்ம எங்க இருக்கோம், 2024ல. அப்ப 23 வருஷம் பேட்ச் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த நேரடி கேள்விகள்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது எல்லாம் எக்ஸாஸ்டட், தீர்ந்து போச்சு. ஒரு கேள்வியை நேரடியா கேட்டு, அதாவது முந்தின ஆண்டு நீங்க பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க இல்லை, அப்ப நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு நீங்க ஒரு கெஸ் ஒர்க் பண்ணி செய்திருக்க முடியும் அப்படின்னா அதெல்லாம் சாத்தியப்பட்டது. ஆனால் இப்போது அந்த நிலைமை இல்லை, ஏன்னா டைரக்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எக்ஸாஸ்டட். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, இண்டு இடுக்குகளுக்குள்ள போய் கேள்விகளை தேடி எடுக்கிறார்கள். புரியுதானா சொல்றது? அப்ப நீங்க சப்ஜெக்டா புரிஞ்சுக்காம
கேள்விகளாக வினாக்களாக ஒரு 50 கேள்வியை தயார் பண்ணி வச்சுக்குவோம், 50 தலைப்புகளை தயார் பண்ணி வச்சுக்குவோம், அதுக்குள்ள போய் நம்ம பரீட்சை எழுதிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது சாத்தியமே இல்லை. உங்களுக்கு என்ன இருக்கணும், பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் யுவர் சிலபஸ் இருக்கணும். அப்ப இப்ப 4 யூனிட் இருக்குன்னா, நான் ஃபர்ஸ்ட் பேப்பரை பத்தி சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், இங்க தியரி இருக்குன்னு சொன்னேன், கருத்துரு இருக்குன்னு சொன்னேன். அப்ப என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அது அப்படியே நம்ம எங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம், பேப்பர் 2 கம்பேர் பண்ணி பார்க்கலாம், ஒப்பிட்டு பார்க்கலாம். நான் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஒரு வார்த்தை அதிகமாக காரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு கனெக்ட் இருக்கிறது, ஒரு தொடர்பு இருக்கிறது, அந்த தொடர்பு இங்கே மிகச்சரியாக இந்த சிலபஸ்ல இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சிலபஸ்ல இதுல உங்களுக்கு சும்மா ஒரு விளக்கத்துக்காக சொல்லிடுறேன், தமிழிலிருந்து கடன் பெற்ற சொற்கள், தமிழ் கடன் பெற்ற சொற்கள், தமிழிலிருந்து இல்ல தமிழ் கடன் பெற்ற சொற்கள். இப்ப நம்ம வந்து ஜமீன்தார்னு ஒரு சொல்லு பயன்படுத்துறோம்ல, இன்னும் பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா, ஜன்னல்னு ஒரு சொல்லு பயன்படுத்துறோம்ல, அது தமிழ் சொல் கிடையாது. இப்போ அராபிக்ல இருந்து வந்திருக்கலாம், முகலாயர்களுடைய வருகையை ஒட்டி வந்த சொற்களாக இருக்கலாம், தெலுங்கு நாயக்கர்களுடைய வருகையோட வந்த சொற்களாக இருக்கலாம், இதெல்லாம் தான் கடன் பெற்ற சொற்கள். ஆமீனா எங்க பயன்படுத்துவாங்க, ஜாமீன் எங்க பயன்படுத்துவாங்க, கோர்ட்ல பயன்படுத்துறாங்களா, இந்த சொற்கள்லாம் தமிழ் சொற்கள் கிடையாது, புரியுதுங்களா? அப்ப இது மாதிரியான சொற்களையெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிறது, எப்படி வந்தது, எப்படி புழங்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குன்னே ஒரு பகுதி வச்சிருக்காங்க, ஒரு நடுவினால வரும். வட்டாரக்கலை மொழிகள், வட்டாரக்கலை மொழிகள். இப்போ நம்ம கொங்கு மண்டலம் போனீங்கன்னா ஏனுங்கோ சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லுவாங்களா? கொங்கு வட்டாரத்துக்கு போனீங்கன்னா, திருநெல்வேலி பகுதிக்கு போனீங்கன்னா என்னல எப்படி இருக்க அப்படிம்பாங்க, சென்னையில அப்படி சொல்லுவாங்களா? இன்னும் சொல்ல போனா திருநெல்வேலி பக்கம் ஐயாங்கிற சொல் வந்து அன்புக்குரிய சொல், சென்னையில அதுவே மரியாதை குறைவான சொல். என்னையா எப்படி இருக்க அப்படின்னு, என்ன வாயா போயாங்கிற என்ன அப்படிம்பானா? ஆனா அங்க யார் நெருங்கின உறவோ, யார் நெருங்கின நட்போ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சொல்ல பயன்படுத்துவாங்க, சரிங்களா? அப்போ இந்த மாதிரி சொற்கள், ஏன்னா நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா போகும்போது ஒவ்வொரு பகுதிக்கு போகும்போது அங்க மக்கள் புழங்குகிற எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கும். அதனாலதான் நம்மளோட பேப்பர் 1 கடைசி பகுதியில பெரும்பாலும் நாங்க பரிந்துரைக்கிற நூல் வந்து தமிழர் நாகரிகமும் பண்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு தட்சிணாமூர்த்தி அப்படின்னு ஒருத்தருடைய புத்தகத்தை பரிந்துரைப்போம். என்னென்ன வகையான கலைகள் இருக்குது, என்னென்ன வகையான சமயங்கள் இருக்கிறது, என்னென்ன வகையான ஓவியங்கள் சிற்பங்கள் ஒவ்வொரு பகுதியில இருக்குது, அவற்றை யார் பயன்படுத்துறா, எந்த காலத்துல இருந்து பயன்படுத்துறாங்க, அதுக்கான வேல்யூஸ் என்ன, மதிப்பீடு என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி சிலபஸ்ல ஒரு பகுதியை வச்சிருக்காங்க பேப்பர் 1 கடைசியில. ஏன்னா அந்த பகுதி மக்களை நீங்கள் முழுதாக புரிந்து கொண்டால்தான் நீங்க அந்த பகுதியில் ஆட்சி செய்ய முடியும், அப்படித்தானே? நீங்க யோசிச்சு பாருங்க, சர்வசாதாரணமா ஜல்லிக்கட்டை வந்து எடுத்துட முடியும்னு நினைச்சாங்க, எடுக்க முடிஞ்சுதா? அதுக்கு எவ்வளவு பெரிய ரியாக்ஷன் வந்தது, ஏன்னா இந்த மக்கள்ல ஒரு பகுதியினர் வந்து தங்களுடைய உயிராக நினைக்கிறார்கள் அந்த விளையாட்டை, அப்படித்தானே? அவங்களோட மண்ணோடும் மரபோடும் ஒட்டி போய் விட்டது. இப்போ இது மாதிரியான சொற்கள், நீங்க உறவு முறை சொற்கள், ஒரு ஊர்ல அக்காள் கணவரை அத்தான்னு கூப்பிடுவாங்க, இன்னொரு ஊர்ல மாமான்னு கூப்பிடுவாங்க, இல்லையா? இதெல்லாம் வந்து எது சரி எது தப்புன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு ஊர்ல அண்ணிம்பாங்க, இன்னொரு ஊர்ல மதினிம்பாங்க,
இன்னொரு ஊர்ல அன்னம்டிம்பாங்க. அன்னம்டின்னு எங்க சொல்லுவாங்க? காரைக்குடி பக்கம் சொல்லுவாங்க, சரியா? அப்ப ஒவ்வொரு ஊர் சார்ந்தும் ஒவ்வொரு பழக்கம். இது எல்லாத்துக்கும் அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருள். இப்போ நான் வந்து தென்பகுதியை சேர்ந்தவன், எங்க ஊர்ல வந்து எண்ணெயில பொருட்களை செய்யற அந்த பாத்திரத்தை வந்து பொரிக்கும் சட்டிம்பாங்க. அதுவே சென்னையில என்ன சொல்றாங்க? கடாய். சென்னையில வந்து கடாய்னு சொல்லுவாங்க. இப்படி ஒன்னொன்னு இருக்குது, இதை பற்றி எல்லாம் படிப்பது, சரிங்களா? அதுக்கு அடுத்தது எழுத்து வழக்கு பேச்சு வழக்குன்னு ஒண்ணு இருக்கு. எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு அப்படின்னா என்னன்னா, இப்ப நாம வந்து கடிதம் எழுதுறோம். இப்போ வந்து எஸ்எம்எஸ் வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்துருச்சு. ஆனா பழைய காலத்துல கடிதம் எழுதும்போது என்ன எழுதுவாங்க? அன்புள்ள அப்பா, கடிதம் கண்டவுடன் தந்தி போல் பாவித்து என்னுடைய கல்லூரி கட்டணத்தை கட்டுவதற்கு வசதியாக உடனடியாக பணம் அனுப்பி வைக்கவும். அப்பாவுக்கு தான் எழுதுறீங்க, ஆனா அது என்ன மொழியில் எழுதுறீங்க? அதுவே போன்ல, பா உடனே அனுப்பிச்சிருப்பா, நீ இப்ப அங்க டெபாசிட் பண்ணிட்டு நான் எடுத்துக்கிறேன்னா மாறிடுச்சா? அப்ப எந்த சூழல்ல ஒரு மொழியை பயன்படுத்துறீங்க, யார்கிட்ட பயன்படுத்துறீங்க, இது அவ்வளவு சேர்ந்துதான் என்னவா வரும்? இந்த எழுத்து வழக்கு இப்ப நம்ம சப்ஜெக்ட்ல போகும்போது இதுக்குள்ள கடல் மாதிரி நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு சின்ன சின்ன அறிமுகம் கொடுக்குறேன், நீங்க பயப்பட தேவையில்லை முதல்ல, புரியுதா? இப்ப இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சிருக்கா? அதுல ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, ரைட். அடுத்தது, இப்போ இதுல அடுத்த பகுதி பாத்தீங்கன்னா இலக்கிய வரலாறு சார்ந்திருக்கும். தொல்காப்பியம், தொல்காப்பியத்தின் அடிப்படையில தான் சங்க இலக்கியத்தை நாம் படிக்க முடியும். அகம்புறம் எனும் பாகுபாடு, சங்க இலக்கியத்தின் சமய பொதுமை நோக்கு, பொதுமை போக்கு, அற இலக்கியங்களின் வளர்ச்சி, சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. இது என்ன தெரியுமாம்மா, இதுல இந்த தமிழ் இலக்கிய வரலாறுங்கிற பகுதியில் இப்படி குறிப்பிடப்பட்டிருக்குல்ல, இது மறுபடி கீழே வந்து பாத்தீங்கன்னா பிரிவு ஆணு இருக்கு இல்லையா, பாட்டு சொல்லணும்னா, இதுல திறனாய்வு அணுகுமுறைகள், சமூகவியல், உளவியல், வரலாற்றியல் மற்றும் அறநெறி அறநெறி திறனாய்வின் பண்பாடு. இங்க பாத்தீங்கன்னா இலக்கிய பல்வகை இலக்கிய உத்திகள், உள்ளுரை இறைச்சி அப்படின்னு இருக்கு. உள்ளுரை இறைச்சின்னு இருக்கு. அது என்ன தெரியுமாம்மா, சில விஷயங்களை நாம பாட்டுல வெளியே பார்த்தா தெரியாது. இப்போ நம்மளோட சிலபஸ்லயே பேப்பர் டூல ஒரு பாட்டு இருக்கு, ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டு அப்படின்னா, கழனி அகவன் மகளே, அகவன் மகளே, மனவு கோப்பன்ன நன்னடுங்குந்தல் அகவன் மகளே, இன்னும் பாடுக பாட்டி அவள் நன்னெடுங்குன்றம் பாடிய பாட்டி. உங்க சிலபஸ்ல 23வது பாட்டு, சரியா? இது எங்க இருக்கு? பேப்பர் டூல இருக்கு. சார் இந்த பாட்டுல நேரடியா என்ன செய்தி சொல்லப்படுது சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், வந்து ஏ குரத்தி பண்ணி, ஏ குரத்தி பண்ணி, இன்னும் நல்லா பாடு, அவருடைய மலையின் பெருமையை நன்றாக பாடு அப்படின்னு இருக்குன்னு நான் சொல்லுவேன். இவ்வளவுதான். இதுல இருந்து ஏதாவது தகவல் தெரியுதா? என்ன பாட்டு? குறுந்தொகை பாட்டு. குறுந்தொகைனா மிகப்பெரிய இலக்கியம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஆனா இதுல இருந்து ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா? என்ன புரிஞ்சுக்க முடியுது சொல்லுங்களேன் யாராவது ஒருத்தர். ஆன்லைன்ல இருக்கவங்க கூட யாராவது சொல்றதுன்னா சொல்லலாமா? சொல்றீங்களா இந்த பாட்டுல என்ன இருக்குன்னு? சார் என்ன செய்தி இருக்கு அப்படின்னு சொன்னா, இது இதுக்குள்ள ஒரு சின்ன கதையே அடங்கி இருக்கு. என்னன்னா ஒரு வாலிபப்புள்ள காதல் வயப்படுகிறாள். அந்த அந்த காலத்தை பொறுத்த அளவுல யாரு காதல் வயப்பட்டாலும்
மூன்று மாதத்துக்குள்ள மாதத்திற்கு மேல் அந்த காதல் நீட்டிக்க கூடாது. சரியா? இப்படி விதி வச்சிருக்காங்க. ஏன்னா ஒருவேளை அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில ஏதாவது உறவு ஏற்பட்டு போய் அதன் விளைவாக உருமாற்றங்கள் தெரிவதற்கு முன்னால திருமணம் நடந்து விட வேண்டும் என்பதற்கு எவ்வளவு கவனமா இருந்திருக்காங்க பாருங்க. அப்போ அதோட அந்த ஆண் தான் போய் திருமணத்துக்கு தேவையான பொருள் தேடி வரப்போகணும். அப்படி பொருள் தேடி வர போகிறவன் வருவதற்கு தாமதமாகுது. அப்ப இந்த பெண் வந்து கவலையில மெலிஞ்சு போயிடுறான், இந்த வாலிப பெண். அப்ப என்ன செய்யறாங்க அந்த பெண்ணை, இப்ப இன்னைக்கு உடல் நலம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவாங்க. அன்னைக்கு யார்கிட்ட போ கூட்டிட்டு போவாங்கன்னா ஒரு குறி பார்க்கிற குரத்தி பெண்ணிட்ட கூட்டிட்டு போவாங்க. அந்த குரத்தி பெண் என்ன செய்வா அப்படின்னா பாட தொடங்குவா. பாட தொடங்கும் போது, நான் இன்னாருக்கு குறி சொல்லிட்டு வரேன், இன்னாருக்கு குறி சொல்லிட்டு வரேன், இன்னாருக்கெல்லாம் குறி சொல்லிட்டு வரேன், அதெல்லாம் நடந்திருக்கு அம்மா உனக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையை ஊட்டுகிற வகையில அவ பாட தொடங்குவா. அப்படி பாட தொடங்கும் போது, நான் யாருக்கு குறி சொல்லிட்டு வரேன் தெரியுமா அப்படின்னு ஒரு ஊர் தலை ஒரு ஊரை பெருமைய சொல்ல தொடங்குவா. இவங்களுக்கு இந்த பெண் வந்து அந்த ஊர்ல இருக்கிற தலைவன் மீதுதான் காதல் கொண்டிருக்கிறா. அதை நேரடியா சொல்ல முடியாது, சொன்னா அந்த காலத்துல அடிச்சு விடுவாங்க. அப்ப அவ என்ன செய்யறா, கூட உட்கார்ந்துருக்கிற தோழி அதை என்ன செய்யறா, பாட்டி அந்த 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 பாட்டை திரும்ப பாடு, அந்த ஊர் பெருமைய இன்னொரு தடவை பாடு, அவர் பெருமைய பாடு அப்படிங்கிறா. பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்கா, அந்த பெண்ணை பெற்றவர்களோ அல்லது பெண்ணின் வளர்ப்பு தாயாரோ அவ உட்கார்ந்துருக்கா பக்கத்துல. என்னதுமா என்னதுமா எந்த ஊர் பெருமை அப்படின்னு கேக்குறா. இவ வாய்ப்புக்கு காத்து கொண்டிருக்கிறாள். உடனே அவன் என்ன சொல்றா, அதம்மா அவ இப்படி இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற தலைவனுடைய ஊர் பெருமை அதை சொல்ல சொல்றேன். சார் இது உங்களுக்கு எப்படி சார் தெரியும், 2000 வருஷத்துக்கு முன்னால எழுதின இலக்கியம், நீங்க எப்படி சார் இது இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அங்கதான் தொல்காப்பியம் வருது. சரியா? இலக்கணம் இருக்கு. தலைவி தோழிக்கு அறத்தோடு நிற்கும், அறத்தோடு நிற்றல்னு என்ன சொன்னான்னா, நான் காதல் வயப்பட்டிருக்கிறேன், எனக்கு திருமண ஏற்பாடு செய்து வைங்க அப்படின்னு சொல்றதே என்னன்னு சொல்றான், அறத்தோடு நிற்றல்னு சொல்றான். தலைவி தோழிக்கு அறத்தோடு நிற்கும், தோழி செவிலிக்கு அறத்தோடு நிற்கும், செவிலி நற்றாய் கரத்தோடு நிற்கும், நற்றாய் தன்னை தனையர்க்கு அறத்தோடு நிற்கும். எப்படி செய்தி போகுது பாருங்க. அப்போ இப்ப இந்த பாட்டுக்கான இலக்கணம் பேப்பர் 2ல இருக்கு, அதுக்கான பாடப்பகுதி எங்க இருக்கு, பேப்பர் 1ல இருக்கு. நான் சொன்ன வகுப்பு தொடங்கும் போது நான் சொன்ன விளக்கம் பொருந்தி வருதா, பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் தொடர்பு இருக்குன்னு. அப்ப பேப்பர் 1ல இது ஒரு வினாவாக சங்க காலத்துல அக உணர்வுகள் குறுந்தொகை பாடல்கள்ல அக இலக்கியங்கள்ல எவ்வாறு பதிவு செய்ய பட்டிருந்தது அப்படின்னா இதை எழுதுவீங்க. எடுத்துக்காட்டு எங்க இருந்து எழுதுவீங்க, பேப்பர் 2ல இருந்து எழுதுவீங்க. பேப்பர் 2ல கேள்வி கேட்கப்படும், உங்க குறுந்தொகை பாட்டுல தலைவி கூற்றோ தோழி கூற்றோ எவ்வாறு சிறப்பாக அமைந்திருக்கிறது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அதை எங்க இருந்து எழுதுவீங்க, பேப்பர் 1ஐயும் சேர்த்துக்கிட்டு எழுதுவீங்க. புரியுதா? இது எல்லாத்துக்கும் அதுல பொருந்தி வரும். புறம், புறம்னா என்னது, முதல்ல அகம்னா என்னது, புறம்னா என்னது, படிச்சுட்டீங்களா? நம்முடைய உள்ளத்துல உணர்ந்து மகிழக்கூடிய ஒன்று அகம். நாம் அதை எல்லாருக்கும் பகிர்ந்து சொல்ல முடியாது. இன்னொன்னா கேட்பாங்க, நான் வந்து நான் ஐஏஎஸ் படிக்க போறேன், ஒரு இடத்துல நான் சேர போறேன், இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க, என்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடைச்சிருச்சு, ஸ்வீட் எடுத்துக்கோங்க சொல்லி கொடுக்கலாம். நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அதனால எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. சுற்றி இருக்கிற யாருக்கு, நீ வாழ போற நல்லா, நீ சந்தோஷமா இருக்க போற, அவ்வளவுதானே. அப்போ அந்த ரெண்டு பேர் மட்டுமே உள்ளத்தில் உணர்ந்து மகிழக்கூடியது அகம். சரியா? மீதி எல்லாம் புறம். என்ன புறம், நீங்க மிகச்சிறந்த கல்விமானா இருக்கலாம், மிகச்சிறந்த தத்துவவாதியா இருக்கலாம், மிகச்சிறந்த போர் வீரனா இருக்கலாம், மிகச்சிறந்த கொடையாளனாக இருக்கலாம். அப்போ அதை போற்றி பாடுவது. நீங்க படிச்சிருப்பீங்களா பாடான் திணைன்னு ஒண்ணு, ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்கல்ல, அந்த பாடான் திணை என்பது இதுதான்.
ஒருத்தரை புகழ்ந்து பாடுறது எதன் அடிப்படையில் பாடுவது? அப்போ காதல் சார்ந்த எல்லாம் அகம், மீதி எல்லாம் புறம். அதுல இன்னொன்னு முக்கியமானது என்னன்னா, அகம் என்பது எல்லாருக்கும் வரும். ஓரறி உயிர், ஈரறி உயிர், மூவறி உயிர், அது எந்த உயிராகவும் இருக்கலாம். பறவைகளும் காதலிக்கும், விலங்குகளும் காதலிக்கும், மனிதனும் காதலிப்பான். மனிதன்ல மேல கீழே கிடையாது. உயர் சாதியில இருக்கிறவன், பணக்காரன், இவன் தான் காதலிக்கணும்னு இருக்கா? இல்ல. எங்க இருக்கிறவனும் காதலிக்கலாம், எங்க இருக்கிறவனும் வாழலாம். ஆனா புறம் என்பது பணம் இருக்கிறவன் மட்டும்தான் கொடையாளியா இருக்க முடியும் இல்லையா? ஏதோ ஒரு வகையில படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சவன்தான் கல்விமானாக முடியும், அப்படித்தானே? ஒரு நல்ல உருவம், நல்ல உடல்வாக இருக்கக்கூடியவன் தான் ஒவ்வொரு விளையாட்டை விளையாட முடியும். ஒருத்தன் மல்யுத்த வீரனா இருக்கணும்னா நல்ல பெரிய உடல்வாக இருக்கணும் இல்லையா? ஒரு பாஸ்கெட் பால் மாதிரி ஒரு விளையாட்டை விளையாடணும்னா அவருக்கு உயரம் தேவை, அப்படித்தானே? அப்போ அதுக்கு இலக்கணம் சொல்றாரு தொல்காப்பியரு, எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தானமர்ந்து வரும் இவற்றாகும். காதல் என்பது எல்லா உயிர்களுக்கும் இயல்பாக வரக்கூடியது. புறம் என்பது தகுதி இருக்கிறவர்களுக்கு தகுதி வாய்ப்பை பொறுத்து வரும். அழகா சொல்றான். அப்போ இலக்கணம் இங்க இருக்கு, இலக்கியம் பேப்பற்றுல இருக்கு. அதே மாதிரிதான் இந்த உள்ளுரை என்பதெல்லாம் கூட. உள்ளுரைன்னா ரொம்ப அருமையான ஒன்று. என்னன்னா ஒரு பாட்டு இருக்குது நம்ம சிலபஸ்ல, குறுந்தொகையில 8வது பாட்டு. களனி மாத்த விளைந்துகு தீம்பழம், பழனவாளை கதுவும் ஊரன், எம்யில் பெருமொழி கூறி தம்யில் கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடிப்பாவை போல மேவன செய்யும் தன் புதல்வன் தாய்க்கே. உள்ளுரைன்னு எங்க இருக்குது? பேப்பர் ஒன்ல இருக்கு. பாட்டு எங்க இருக்குது? பேப்பர் டூல இருக்கு. என்ன தெரியுமாம்மா, ஒரு ஒருத்தனுடைய 2வது மனைவி. இங்க பாத்தீங்கன்னா காதல் பரத்தை அப்படின்லாம் கொஞ்சம் குறைச்ச இடி சொற்கள்லாம் அங்கங்க வரும். அது என்ன அப்படின்னா, சங்க காலத்துலலாம் அந்த ஒழுங்கு விதிகளுக்கு உட்படாம மனைவி பேறு காலத்துல இந்த ஆண்கள் வந்து வேறு பெண்களோட தொடர்போடலாம் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கிற காலத்துல இந்த பெண்ணு வீட்டுல இருக்கும்போது அவன் என்ன சொல்லியிருப்பான், இனிமேல் உங்களோட தான் இருப்பேன், நீ தான் பேரழகி, அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பான். இத குழந்தை பிறந்த பிறகு அவன் எங்க போயிடுவான்? மறுபடி மனைவி வீட்டுக்கே போயிடுவான். அப்போ இதை யாரு கிண்டல் அடிச்சிருப்பா? மனைவி கிண்டல் அடிச்சிருப்பா. அவள்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்கல்ல, இவ இப்படிலாம் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா அப்படின்னு, வீட்டுல வந்து இனிமேல் என் கூட தான் இருப்பான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. இத இதுக்கு பதில் சொல்லுவா அந்த பெண். என்ன சொல்லுவா? வயலோரத்துல ஒரு மாமரம், அந்த மாமரத்துல இருந்து ஒரு பழம் பழுத்து விழுது தண்ணியில, அதுல போகக்கூடிய வாழை மீன் கவ்வி கொண்டு போகிறது. அது மாதிரிதான் நானா உன் புருஷனை தேடி போல அப்படின்னு சொல்லுவா. இது எங்க இருக்கு அப்படின்னா, அந்த பாட்டுல முதல் 2 அடியில இருக்கு. இதுதான் உள்ளுரை. பாட்டுல இருக்கிறது ஒரு ஓமை, அதுல இருந்து நாம என்ன செய்யறோம், நாம பொருள் எடுத்துக் கொள்கிறோம் சரியா? அப்ப மறுபடியும் உத்தி எங்க இருக்கு? இங்க இருக்கு. அதுலயே பாத்தீங்கன்னா உங்க சிலபஸ்ல நீங்க அடுத்து திருப்பி பாத்தீங்கன்னா அங்கதம்னு ஒண்ணு இருக்கும். அங்கதம்னா அதே பாட்டுல இருக்கு. அவ என்ன சொல்லுவா, வீட்டுக்கு போன உடனே எங்க வீட்டுல இருக்கும்போது பெருமையா பேசிட்டு, அவ வீட்டுக்கு போன உடனே அவ அவன் தன்னுடைய மனைவி பேச்ச கேட்டு ஆடுறான். எப்படி ஆடுறான்னா, கண்ணாடியில இருக்கிற உருவம் எதிரில் இருக்கக்கூடிய உருவம் என்ன செய்யுதோ அதை செய்யும்ல, அது மாதிரி ஆடுறான் அப்படின்னு ஒரு ஓமை சொல்றா. சொல்லும்போது என்ன சொல்றா, தன் புதல்வன் தாய்க்கு, தன் குழந்தைய பெத்த தாய்க்கு அப்படின்னா அதுல ஒரு கிண்டல் இருக்கு. என்னன்னா, குழந்தை பெற்ற உடனே அவ வயசானவள் ஆயிட்டாளாம், ஒரு நக்கல் இருக்கு அதுக்குள்ள. இது அம்மா அங்கதம் சரியா? இது அகத்திலையும் வரும், புறத்திலையும் வரும். அதாவது சாதாரணமான வெறும் கேலியை மட்டும் கொடுத்தா அது என்னது, அது கேலி, எள்ளல். அங்கதம்னா எப்ப அங்கதம், அந்த அவன் சொல்லக்கூடிய அந்த எள்ளல் இருக்குல்லையா, அந்த கிண்டல் இருக்குல்லையா, அந்த கிண்டலோடு சேர்த்து, அந்த கிண்டலோடு சேர்த்து ஒரு செய்தியும் கொடுக்கப்பட்டால் அது என்னது,
அந்த இடத்துல அங்கதம். சரியா? அது அந்த இடத்துல நீங்க அந்த யூனிட்லயே பாத்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கும்னா, படிமம், குறியீடு, இருண்மை அப்படின்னு இருக்கும். என்னென்ன இருக்கும்? படிமம், குறியீடு, இருண்மை. எங்க இருக்கும்? உத்திகள்ல இருக்கும். ஒரு பாட்டு சொல்றேன். பூக்களிலே நானும் ஒரு பூவாய்த்தான் பிறப்படுத்தேன், பூவாக பிறந்தாலும் பொன்வரல்கள் தீண்டலையே, பொன்வரல்கள் தீண்டலையே, நான் பூமாலை ஆகலையே அப்படின்னு சொல்லி கவிதையோட தலைப்பு என்னன்னா, அரளிப்பூ அழுகிறது. என்னது? அரளிப்பூ அழுகிறது. அப்போ அரளிப்பூ அழுகிறது அப்படின்னு சொன்னா என்ன பொருள்? அரளிப்பூ பார்த்துருப்பீங்கல்ல, இந்த பாட்டில் வந்து ஒரு அரளிப்பூ அழுறத சொல்றது அவனுடைய நோக்கமா? ஒரு அரளிப்பூ அழுறத சொல்றது அவனுடைய நோக்கமா? இல்லை. அப்போ அவன் அங்க என்ன சொல்றான்னா, ஒரு அரளிப்பூவை சொல்லலம்மா, அவன் எதை சொல்ல போறான், நல்ல திருமண பருவத்தை அடைந்தும் கையில வரதட்சணை கொடுப்பதற்கு வசதி இல்லாத ஒரு பெண் துயருற்றிருப்பாள் இல்லையா, அதை சொல்றான். அப்போ இங்க அரளிப்பூ எதுக்கான குறியீடு? முதுகன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. முதுகன்னி, திருமண வயது வந்துருச்சு, ஆனா ஏன் திருமணம் நடக்கல? வீட்டுல பொருளாதார வசதி இல்லை, தான் குறியீடு. இப்ப இருண்மைன்னு அதுல ஒரு சொல் இருக்கு பாருங்க, இந்த பாட்டு அதுக்கும் பொருந்தும். ஏன் இருண்மை? ஏன் இருண்மை? படிச்ச உடனே புரிஞ்சுதா? நான் இவ்வளவு விளக்கம் சொன்ன பிறகுதானே புரிஞ்சுது? இந்த நாட்டுக்குரிய விஷயம்னு தெரிஞ்ச பிறகுதானே வந்து புரிஞ்சுது? இப்போ இதில் நீங்கள் அடுத்தது, இப்போ இந்த உத்திகளுக்குள்ள நீங்கள் பார்க்கும்போது இங்கே பாருங்க, திறனாய்வு அணுகுமுறைகள், சமூகவியல், உளவியல், வரலாற்றியல் மற்றும் அறநெறின்னு இருக்கு. இப்போ சமூகவியல்னு ஒரு விஷயம் இருக்குல்லம்மா, அந்த சமூகவியல் அப்படிங்கிறது என்னது? இந்த பாட்டை நீங்கள் கவிதையாக மொழிபெயர்த்து கொடுத்தீங்கன்னா, அமெரிக்காலேயோ ஆஸ்திரேலியாலேயோ கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கவிதைக்கு ஒரு வேல்யூ இருக்குமா? இருக்குமா? இருக்காது. ஏன் இருக்காது? அங்க திருமண சடங்குன்னு ஒண்ணு இப்படி யாரும் கூட்டி வச்சு செய்யல. அதுக்கு மேல வரதட்சணைங்கிற விஷயம் அந்த நாட்டுல கிடையாது. அப்ப இப்படி ஒரு கவிதை அந்த நாட்டுல உருவாகுமா? புரியுதா? புரியுதுங்களா? அப்போ இதுல என்ன முக்கியம்னா, முதல் நிலை பண்பாடு, இரண்டாம் நிலை பண்பாடுன்னு இருக்குமா? பிரைமரி கல்ச்சர், செகண்டரி கல்ச்சர் அப்படின்னு. பிரைமரி கல்ச்சருங்கிறது இதுதான் பிரைமரி கல்ச்சர். நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தவுடனே நம்ம என்ன செய்யறோம்? வாங்க வாங்கன்னு ரெண்டு கையும் கூப்பி வரவேற்கிறோம். உள்ள வந்தவுடனே முதல்ல தண்ணி கொடுக்குறோம் குடிக்கிறதுக்கு, இல்லை கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்றோம். வெளிநாட்டில் இந்த மாதிரி ரெகுலராக இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை சித்தி வீட்டுக்கு போகிறது, பெரியப்பா வீட்டுக்கு போகிறது, மாமா வீட்டுக்கு போகிறது, மாமா நம்ம வீட்டுக்கு வர்றது, இதெல்லாம் அங்கெல்லாம் உண்டா? கிடையாது. என்னுடைய சகோதரி ஒருத்தர் வெளிநாட்டுக்கு படிக்க போயிருந்தாங்க. 3 வருடம் படித்து முடித்து திரும்புறதுக்கு முந்தின நாள் அவங்க தோழி எனக்கு உணவு சமைத்து கொடு, உங்கள் ஊர் பாணியில் மீன் சமைத்து கொடுன்னு கேட்டிருக்காங்க. அவங்க சமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த பெண், நீ பணம் வாங்கி கொண்டால்தான் நான் இந்த உணவை எடுத்துக்கொள்வேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஊர்ல அப்படியா இருக்கு? அப்ப அவங்களுடைய பிரைமரி கல்ச்சர் வேற, நம்மோட பிரைமரி கல்ச்சர் வேற. ஆனா செகண்டரி கல்ச்சர்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். செகண்டரி கல்ச்சர்னு வேற ஒன்னும் இல்லம்மா, ஒரு கிரிக்கெட் ஆட்டத்துல இப்படி கையை தூக்கிட்டா என்னன்னு புரியும்? சிக்ஸர்னு புரியும். இப்படின்னா பவுண்டரின்னு புரியும். இப்படின்ட்டா வெளியே போன அர்த்தம். சரியா? ஒரு பேருந்து நிறுத்தம், அங்க வந்து இப்போ எல்லாரும் போற இடத்துல வந்து ஒரு ஒரு பையன் பையன் மாட்டிக்கிட்டு போற மாதிரி ஒரு போர்டு வச்சிருக்கான், என்ன அர்த்தம்? பக்கத்துல ஸ்கூல் இருக்குன்னு அர்த்தம். அது அமெரிக்கால இருந்தாலும் அதே படம் தான், டெல்லியில இருந்தாலும் அதே படம் தான், சென்னையில இருந்தாலும் அதே படம் தான். அப்ப செகண்டரி கல்ச்சர். புரியுதுங்களா? அப்போ இவை எப்படி இலக்கியத்தை உருவாக்குகின்றன, அல்லது இலக்கிய செகண்டரி கல்ச்சரால ஒரு இலக்கியத்தை உருவாக்க முடியாது.
எதால உருவாக்க முடியும்? நம்மோட புறநானூற்று பாடல் உங்க சிலபஸ்ல முதல் பாடல், உண்டாலம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதனினும் இனிதன தமியர் உண்டலும் இலரே. இந்த உலகம் யாரால வாழ தெரியும், வாழுது தெரியுமா? இந்திரனுடைய சாகா வறந்துடக்கூடிய அமிழ்தமே கிடைச்சாலும் இனிதுன்னு தனியா உண்ண மாட்டார்கள். யாரு? தமிழர்களுக்குரிய பெருமையா எதமா சொல்றாங்க? எதை சொல்றாங்க? விருந்தோம்பல் இல்லையா? வேற ஒவ்வொரு நாட்டோட பண்பாட்டையும் அவங்களுடைய கட்டடக்கலையில இருந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்கல்ல. நம்ம ஊரோட கட்டடக்கலையை பண்பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கூறு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க பாப்போம். நம்ம நம்ம ஊரோட பண்பாட்டுல கண்டுபிடிக்கிறதுக்கு திண்ணை வச்சு கட்டுறாங்கல்லம்மா. நம்ம ஊர்ல இன்னைக்கு கட்டுறது இல்ல, நகரத்துல காம்பவுண்ட் போட்டு கட்டுறாங்க. ஆனா நம்ம ஊர்புறங்களுக்கு போனீங்கன்னா எல்லா வீட்டுக்கு முன்னாலேயும் ஒரு திண்டு இருக்கும், அந்த திண்டுலையும் தலையண மாதிரி ஒரு உருண்ட வடிவம் இருக்கும். ஏன்? வழிப்போக்கன் தங்கி போக வேண்டும். அவன் பிடிச்சவனோ பிடிக்காதவனோ தெரிஞ்சவனோ தெரிஞ்சா தெரியாதவனோ நம்ம பாட்டி கொண்டு போய், ஐயா இந்த கொஞ்சம் தண்ணி குடிங்க, கொடுக்குறாங்களா கொடுக்குறாங்களா? ஆ, நீங்க ஏசி கார்ல தாமா இறங்கி வரீங்க, ஆனா நம்ம வீட்டுக்குள்ள போன உடனே நமக்கு முதல்ல அந்த வீட்டு பெண்மணி எதை கொண்டாந்து கொடுக்குறாங்க? ஒரு டம்ளர் தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி பண்பாட்டை விளக்குது? நம்ம பேப்பர்ல ரெண்டாவது பகுதியில குடும்ப விளக்குன்னு பாரதிதாசனுடைய பாடல் இருக்கும், அதுல ஒரு பகுதி முழுக்க முழுக்கவே விருந்தோம்பல்னே இருக்கும்மா. உறவினர்கள் வந்தா அவங்களை எப்படி வரவேற்பாங்க, அவங்களுக்கு எப்படி உபசரிப்பு செய்வாங்க, அவங்களை எப்படி வழி அனுப்புவாங்க, வீட்டுக்கு வர்றவங்களோட எப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அம்மா இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டுக்கு கெஸ்டா போனோம்னா நம்ம கிட்ட எல்லாரும் பேசுறாங்களா? ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? நான் கண்ணால பார்த்தது சொல்றேன். ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னால எங்க குடும்பங்கள்ல ஒரு நிகழ்வு நடந்தது. 10 வாலிப பிள்ளைகள் உட்கார்ந்துருக்குமா அந்த இடத்துல, 10 வாலிப பிள்ளைகள் உட்கார்ந்துருக்கு, ஒருத்தருக்கடையில கூட இன்ட்ராக்ஷன் இல்லை, பேச்சு இல்லை. என்ன காரணம்? எல்லாம் மொபைல வச்சு தேய்ச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. இப்போ இன்னைக்கு மொபைல், இதுக்கு கொஞ்சம் முந்தின காலம் என்னது? மேகசின் கிடையாது. மேகசின் படிச்சா பாசிட்டிவ், சந்தோஷப்படலாம், அவ்வளவு சீரியல் உண்டா இல்லையா? நான் எம்ஏ படிக்கிற மாணவனா இருக்கும்போது இந்த அமைந்த கரையில் இருக்கக்கூடிய நூலகத்துக்கு போவேன். மத்தியானம் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப பெண்கள் பூரா வந்து நாவல்களும் சிறுகதைகளும் புத்தகங்களும் எடுத்துக்கொண்டு வந்து படிச்சுட்டு கொண்டு கொட்டுவாங்க. மதியம் 3 மணிக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இன்னைக்கு போங்க, அவ்வளவு லைப்ரரியும் காலியாக கிடக்கு. என்ன காரணம்? 2 மணிலேருந்து 11 மணிலேருந்து இன்ஃபேக்ட் சீரியல் தொடங்கிடுறான் இல்லையா காலையில். அது சன் டிவியாக இருக்கலாம், ஜி டிவியாக இருக்கலாம், விஜய் டிவியாக இருக்கலாம், ஏதாவது ஒன்றில் சீரியல் ஓடிக்கிட்டு இருக்குல்ல. அவ்வளோ பெண்கள் பார்க்க தொடங்கிட்டாங்கல்ல, ஆண்களும் ஒன்றும் குறை கிடையாது. அப்போ உங்களுக்கு எதுக்கு அறுந்து போச்சு? உங்களுடைய உறவினர்களோடு பேசுவது. எப்போ பேச்சு அறுந்து போச்சோ நாம் ஒவ்வொருவரும் என்ன ஆயிரும்? தனி தீவுகள் ஆக்கி விடுகிறோம் இல்லையா? அப்போ இந்த பண்பாடுங்கிறது எங்க இருந்து வருது? விருந்தோம்பல்ங்கிறது எப்படி இருந்தது சங்க காலத்துல இருந்து நம்ம காலம் வரைக்கும்? செல்வருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருக்க வேண்டும். யார் சொல்றான்? வள்ளுவன் சொல்றான். ஒரு விருந்தினர் வெளியே போவாங்க, அடுத்த விருந்தினர் உள்ள எப்போ வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? வீட்டுக்கு வரும்போது விருந்தினர் வரும்போது எப்படி வரவேற்கணும்? வாங்க வாங்க வாங்கன்னு வரவேற்கணும். வாங்க, மோப்ப குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து. படிச்சது இல்லையா? திருக்குறள் கேள்விப்பட்ட மாதிரி இல்லையா? அப்போ இதுதான் ஒரு சமூகத்தின் பண்பாட்டை காட்டுவதற்கு. இப்ப நான் பேப்பர் 1ல தியரி பேசிக்கிட்டு இருக்கேன்,
எங்க குதிச்சு குதிச்சு போயிட்டு வரேன், எங்க போயிட்டு வரேன், பேப்பர் டூவுக்கு. அப்போ இதை கடினமாக்கிக் கொள்வதும் இலகுவாக்கிக் கொள்வதும் நம்மிடம்தான் இருக்கிறது. இந்த இப்போ நான் சமூகவியல்னு ஒன்று சொன்னேன் இல்லம்மா, இந்த இப்போ நான் ஸ்க்ரீனில் வச்சுருந்தேன்ல பாருங்க, சமூகவியல் உளவியல் அப்படின்னு ரெண்டும் ஒன்னோட ஒன்று இணைஞ்சதுமா? ஆ, நீங்கள் அதை தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டியதில்லை, ரெண்டையும் ஒரே விஷயத்துக்கு எழுதலாம், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. மா, மதுரை காண்டம் படிக்க போகிறோம் நம்ம சிலபஸில், இந்த உளவியல்னு ஒன்று இருக்குல்ல, அறவியல்னு ஒன்று இருக்குல்ல. கோவலன் கண்ணகியை விட்டுட்டு போயிருப்பான், திரும்பி வருவான். திரும்பி வந்து வீட்டில் நல்லபடியாக இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் கண்ணகி என்ன கேட்பான், இவன் சொல்லுவான், நான் உனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டு போயிட்டேன், ஒழுக்கம் இல்லாமல் நடந்துக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவான். அப்படி சொல்லும்போது கண்ணகி என்ன பதில் சொல்லுவா தெரியுமா? அப்பா, நீ என் கூட இல்லாததுனால நான் எதை இழந்து போனேன்னு தெரியுமா? அறவோர்க்கு அழித்தலும், அந்தணர் ஓம்பலும், துறவோர்க்கு எதிர்தலும், தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கூடலும் இழந்து போனேன்னு சொல்லுவான். பெரியவங்களுக்கு கொடுக்க முடியல, அறவோருக்கு கொடுக்க முடியல. ஏன்னா அந்த காலத்துல கணவன் இல்லைன்னா வீட்டுக்குள்ள ஒருத்தரை கூப்பிட முடியாது, ஒன்றை எடுத்து கொடுக்க முடியாது. தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கூடலும் இழந்து போனேன்னு சொல்லுவான். நம்முடைய சமூகத்துக்கு, நம்முடைய பண்பாட்டுக்கு பெருமைக்குரியதாக சொல்லக்கூடிய விருந்த நான் கொடுக்க முடியாம போனேன், அதுதான் நான் இழந்து போனதுன்னு சொல்லுவான். அப்போ ஒரு பண்பாட்டோட பெருமை தெரியுதா? ஒரு சமூகத்தோட உளவியல் தெரியுதா என்னவா இருக்கும்னு? நீங்க அதுலயே உளவியல்ங்கிறதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு, காலம் எல்லாம் வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் சிக்கல் இருந்துகிட்டே இருக்கு, இருக்கா இல்லையா? அது இன்னைக்கு புதுசா உருவானதா? சிலப்பதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கண்ணகிக்கு கோயில் கட்டுவதற்கு செங்குட்டுவன் வடநாட்டுல இருந்து ரெண்டு மன்னர்களுடைய தலையில கல் சுமந்து கொண்டு வருவான், கல்லை சுமக்க செய்து. அந்த மன்னவர்கள் யாரு? கனக விசையர்கள்னு ரெண்டு பேர், சரியா? அப்போ இப்ப இன்னொரு சொல் அதுக்குள்ள இருக்கு பாருங்க, வரலாறு அப்படின்னுட்டு. சிலப்பதிகாரத்தை படிக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன தெரியுது? வரலாற்று பூர்வமாகவே காலங்காலமாக நமக்குள்ள இந்த சிக்கல் இருந்து வந்திருக்கிறது. ஏன்னா அந்த மன்னவர்கள் இருவரும் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, ஒரு வீட்டில் உட்காந்து கிண்டல் அடிச்சிருப்பாங்க, ஒரு திருமண வீட்டில். எங்களை மாதிரி வலிமையான மன்னவர்கள் இல்லாத காலத்துல இந்த சோழனும் பாண்டியனும் வந்து புலிக்கொடியை நாட்டிட்டு போயிட்டான். இங்க வந்து அவங்களுடைய கொடி நாட்டி, ஏன்னா நாம இமயத்தில் வில் பதித்தான்னு சொல்றோம்ல நம்ம, பெருமைக்குரியதா? அதை கிண்டல் அடிச்சிட்டான்னு சொன்ன உடனே தமிழ் மன்னவர்களை அவமதித்தாயான்னு சொல்லிட்டு இளங்கோவோட அண்ணனாகிய செங்குட்டுவன் படையெடுத்து போவான். இதெல்லாம் எதுல இருந்து கிடைக்குது? இலக்கியத்துக்குள்ள இருந்து தானே கிடைக்குது. தேரி எங்க இருக்கு? பேப்பர் ஒன்ல. அதுக்கான எடுத்துக்காட்டு, அதுக்கான சைட்டேஷன், நீங்கள் நிறுவுவதற்கான விஷயம் எங்க இருக்கு? பேப்பர் டூல இருக்கு. இப்ப இந்த பகுதியை சொல்லும் போது நான் முதல் முறையா ஒரு சோதனை முயற்சியை ஒன்னை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, இதோட எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. இப்போ நீங்க லிட்ரேச்சர் படிக்கிறதோட வசதி என்ன அப்படின்னு சொன்னா, எஸ்ஏ பேப்பர் யாருமே எழுத முடியும். அறமும் அரசியலும்னு ஒரு புத்தகம் இருக்குமா நமக்கு சிலபஸ்ல, பேப்பர் டூல மூவாவுடைய புக்கு. முழுக்க முழுக்க ஒரு நாட்டில் அரசமைப்பு எப்படி அமைந்தால் சர்வாதிகாரம் தலை தூக்காமல் நாடு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் என்பதை சொல்லக்கூடியது, சரியா? அரசியல்ல நேர்மை எப்படி இருக்கணும், அரசியல்ல அறம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய புத்தகம். இந்த புத்தகம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டிக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்க நீங்க சில சொற்களை வந்து எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியில புரிஞ்சுக்கணும். இப்ப நானே வந்து அதை செய்யணும்னு நினைச்சிருக்கேன், அதை அங்கங்க நான் இணைச்சு கொண்டு போவேன். அது அல்லாமல் நம்ம டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த பகுதியை நான் இணைச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இங்க பாருங்க, நீங்க எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி சிலபஸ் இருக்கு பாருங்க, அதை எடுத்து பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி சிலபஸ் பாத்தீங்களா, பாத்துருக்கீங்களா? இருக்குல்ல? ஓ, அதுல ஸ்கிரீன்ல அதுல வரலையோ? சரி, நான் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன், நான் அதுக்குள்ள
பிபிடிக்குள்ள மறுபடி கொண்டு வரேன். இதுல சிலபஸ் எங்க உங்க உங்கள்ட்ட மொபைல்ல எத்திக்ஸ் அண்ட் இன்டெக்ரிட்டி சிலபஸ் எடுக்க முடியுமா? எடுங்க பாப்போம். எடுத்துங்களா? அதில் நம்ம அந்த உங்கள் சிலபஸ் எந்த இடத்துல தொடங்குது? முதல் லைன்லேயே தொடங்குதா அல்லது வேற எங்கேயும் தொடங்குதா சொல்லுங்க பார்ப்போம். வாசிங்க. அதுக்கு முன்னால அதுக்கு மேலே ஒன்று இருக்குத, ஜென்ரல் ஸ்டடிஸ் ஃபோர் எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட்னு இருக்குல்ல, அங்கேயே தொடங்குதுன்னு சொல்றீங்க தானே? அதுக்கு அடுத்த லைன் பாருங்க, என்ன வாசிங்க? திஸ் பேப்பர் வில் இன்க்ளூட் க்வெஸ்சன்ஸ் டு டெஸ்ட் ஆட்டிடியூட் அண்ட் அப்ரோச் டு இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு இன்டெகிரிட்டி ப்ராபிட்டி இன் பப்ளிக் லைஃப் அண்ட் இஸ் ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச் டு various issues and conflicts faced by him in dealing with society. சரியா? அங்க தொடங்குதா? இது மாதிரியான ஒரு முன்னோட்டம் வேற எந்த பேப்பர்லயாவது சிலபஸ்ல இருக்கா? இப்ப நாம இப்ப தமிழ் பார்த்தோம்ல, இந்த சிலபஸ்ல இப்படி ஒரு முன்னோட்டம் கொடுத்திருந்தாங்களா என்ன? சிலபஸ் அங்க தொடங்கல, சிலபஸ் அடுத்த பேராகிராஃப்ல இருந்து தான் தொடங்குது. பாருங்க, எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ், எசன்ஸ், டிட்டர்மினன்ஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் எத்திக்ஸ் இன் ஹியூமன் ஆக்ஷன்ஸ், டைமென்ஷன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ், எத்திக்ஸ் இன் பிரைவேட் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஷிப். வருதா? சிலபஸ் இங்க தாம தொடங்குது, ஆனா அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இருக்குல்ல, அது ஒரு விவர குறிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. வேற எந்த பேப்பரையும் எடுத்து பாருங்க, இப்படி இருக்காது. அப்ப ஏன் இது இருக்குது? நான் வந்து ஒரு தேவை கருதி இதை படிக்க ஆரம்பிச்சேன். உண்மையிலேயே இந்த குறிப்பிட்ட பேப்பரை ஏன் யூபிஎஸ்சியில வந்து இணைச்சிருக்காங்க அப்படிங்கிற அருமையை என்னால் உணர முடிந்தது. மிக பெரிய அளவுக்கு நீங்க உணர்ந்து இதை படிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களை, அதாவது நீங்க தளபதி படம் பார்த்திருக்கீங்களா? தளபதி படத்துல தேவா பேசுற மாதிரி ஒரு வசனம் வரும், நீ மனுஷனாக்குற, தேவாவை மனுஷனாக்குற. நான் ஒரு முரட்டு மனுஷன், ஒரு ரவுடியா இருந்தவன், ஆனா என்னை என்னவாக்குகிறாய்? கனிவுள்ளவனாகவும் மனிதத்தன்மை உள்ளவனாகவும் மாத்திர. இந்த பேப்பர் செய்யறது அதுதான்மா, உங்களை ஒழுங்குபடுத்துறது தான், உங்களை ஒருங்கிணைப்பது தான். அப்போ இங்க மாரல் எத்திக்ஸ்னு நாம சொல்றோம் பார்த்தீங்களா, இதைத்தான் இன்னொரு வடிவில் எங்க படிக்கிறோம்? லிட்ரேச்சர்ல படிக்கிறோம். ஒரு தனி மனிதனிடம் ஒன்று இருக்கிற வரை அது மாரல், அது ஒரு சமூகத்துக்குரியதாக மாறும்போது அது என்னது? எத்திக்ஸ். ஆட்டிடியூட், நீங்க இப்ப நிறைய நம்ம சிறுகதைகள் படிக்க போறோம், நாவல்கள் படிக்க போறோம், ஒரே சூழல்ல இருந்து வரக்கூடியவர்களிடம் கூட மாற்றம் இருக்கும். சரியா? இப்போ ஒருத்தன் பக்தனா இருக்கலாம், ஒருத்தன் நாத்திகனா இருக்கலாம். பக்தனா இருக்கிறவன், இப்போ நான், எனக்கு கடவுள் பக்தி இருக்கு, என்னுடைய கடவுள் பக்தியை நான் என்னோட வச்சுக்கிறேன், ஆனா என்னுடைய கடவுள் பக்திய நான் உங்கள் மீது திணிக்கும் போது என்ன ஆகுது? பிரச்சனை வருது. நான் என் கடவுள் நல்லவர்னு என் கடவுளை கொண்டாடி வணங்குகிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. என் கடவுள் மட்டுமே உயர்ந்தவர், என் கடவுளை மட்டுமே நீயும் கொண்டாட வேண்டும் என்று நினைக்கும் போது அது என்னவாகுது? சிக்கலுக்குரியதாகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிலீஃப்,
செகண்ட் ஒன் இஸ் ஆட்டிடியூட். நீங்கள் திரும்ப திரும்ப அந்த சிலபஸ் எடுத்து பாருங்க, ஆட்டிடியூடுன்னு ஒரு வார்த்தை இருக்கும் இல்லையா? நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், நாத்திகனாக இருக்கலாம். நான் நாத்திகனாக இருப்பேன். நான் நாத்திகனாக இருக்கிறது ஏன் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் சரி. நான் உங்களை தொடும்போது என்ன ஆகும்? இப்போ எனக்கு வந்து நீங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கேக் கொடுத்தாலும் சாப்பிடுவேன், பக்ரீத் அன்னைக்கு நல்ல பெரிய துண்டுகளோட கறி கொடுத்தாலும் சாப்பிடுவேன், விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை கொடுத்தாலும் சாப்பிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் வீட்டில் நான் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, நான் வந்து நிற்கிறேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. இப்போ நீங்கள் கொண்டாந்து திடீர்னு திருநீரை நெத்தியில் பூசுறீங்க, நான் பாட்டுக்கு இருப்பேன். உங்களுடைய நம்பிக்கைக்கு நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் அதை பூசுறதுனால நான் தூய்மையாகவும் ஆனதா நான் கொண்டாட போறதில்ல, நான் மாசடைந்து விட்டதாக வருத்தப்படவும் போறதில்ல. முடிஞ்சா பிரச்சனை? நம்ம ஆட்டிடியூடு இது எங்க முக்கியமா இருக்கும்னா, ஒரு சமூகத்தை கண்ட்ரோல் பண்றதுல. இப்ப நீங்க ஊர்களில் போனீங்கன்னா ரெண்டு கோயிலுக்கு இடையில பிரச்சனை வருது. இப்ப இடையில கூட தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, கோயில்களில் ஆடு மாடு பலியிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஆடு கோழியெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்துச்சு தெரியுமா? ஜெயலலிதா பீரியட்ல. விளைவு என்ன? 40-40 தேர்தல் தோல்வி ஏற்பட்டது. அவங்க வந்த முதல் அந்த தேர்தல் முடிந்த அடுத்த முதல் மாசத்துல அவங்க செய்தது என்னது? உடனடியே அந்த சட்டத்தை விளக்குனாங்க. ஏன்னா நீங்க மேகாலயால இருக்காருமா ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், வருஷத்துக்கு ஒரு தடவை புறப்பட்டு வராருமா தன்னுடைய சொந்த ஊருக்கு, என்னன்னா குலதெய்வம் கோயில்ல வழிபாட்டுக்கு. அந்த வழிபாடு எப்படி நடக்கும்? கெடா வெட்டி நடக்கும். இதுக்குன்னு வளர்த்துருப்பாங்க 2 வருஷமா. அந்த கெடா வெட்டி அந்த கெடாவோட கறியை ஊர் முழுக்க பகிர்ந்து கொள்வார்கள் உறவுகளோடு, சரியா? நீங்க அவருடைய நம்பிக்கை அது, அவருடைய வழிபாடு, அதுல போய் நான் கை வைக்க முடியாது. நீங்க கை வைக்க போனீங்கன்னா சிக்கல் வந்துடும் இல்லைங்களா? அது எதுலனாலும் இருக்கலாம். இப்போ கருப்புங்கிறது இழிவானது, வெள்ளை என்பது தூய்மையானது, யார் சொன்ன? நம்பிக்கை. இப்ப நம்ம நாட்டுல வந்து 13-ஆம் நம்பர் வீட்டு டோர் நம்பர் வச்சுக்க மாட்டாங்க தெரியுமா? 8 வச்சுக்க மாட்டாங்க, கார் நம்பர் கூட்டுத்தொகை 8 வர்ற மாதிரி வச்சுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க இன்னொரு மேலை நாட்டுக்கு போனீங்கன்னா அவன் 13 வந்து கொண்டாடுவான். அவனுக்கு 13ங்கிறது மரியாதைக்குரிய. அப்போ இடம் சார்ந்தும் சூழல் சார்ந்தும் ஒன்று மாற்றம் பெறும். நான் இந்த முறை நான் பாடம் எடுக்கிறதுங்கிறது இதை எங்கெங்க முடியுமோ கம்பைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முதல் காரணம் என்னன்னா, எனக்கு பிடிச்சிருக்கு என்ன ஈர்க்குதுங்கிறதுல நம்மோட விடைகளை என்ரிச் பண்ண முடியும். நம்முடைய விடைகளை எதுல? லிட்ரேச்சர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆன்சர்ஸை என்ரிச் பண்ண முடியும், வளப்படுத்த முடியும். அதே சமயத்துல எத்திக்ஸ் பேப்பர்ல இதை கொண்டு வந்து அங்க புகுத்த முடியும். பல உங்களுக்கு முன்னால இருந்தவங்க, நான் உங்களுக்கு நீங்க நம்ம ரெகுலரா ஜாயின் ஆரம்பிச்ச பிறகு மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ் இன் திருக்குறள்னு ஒரு புத்தகம் அனுப்பி வைக்கிறேன். எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி புக்குக்கு பேப்பருக்கு திருக்குறளை விட சிறந்த நூலே கிடையாதுமா, எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டிக்கு. அவ்வளவு விஷயம் அதுக்கு அதுக்குள்ள இருக்குது, அவ்வளவு. அதாவது நம்முடைய சிலபஸ்ல பாத்தீங்கன்னா 39வது அதிகாரம், அதுல இருந்து 74 வரைக்கும் நம்ம சிலபஸ்ல இருக்கு, சரியா? அது பூரா ஆட்சி அதிகாரத்துல ஒரு மன்னன் எப்படி செயல்பட வேண்டும் என்பதுதான். லட்டு மாதிரி நமக்கு. அதே மாதிரி திருக்குறள்ல, சாரி, புறநானூர்ல 182-ல் இருந்து 195வது பாடல் வரைக்கும் அவ்வளவும் ஆட்சியாளர்களுக்கு வேண்டிய அறம் இருக்கிற பகுதியை தான் தூக்கி என்னவா வச்சிருக்காங்க? சிலபஸா வச்சிருக்காங்க, சரியா? அப்போ ஒரு கல்லுல 3 மாங்கா. ஒன்று தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் இலக்கியம் என்கிற பேப்பர், இன்னொன்று எத்திக்ஸ் அண்ட் இன்டெக்ரிட்டி, இன்னொன்று 3வது என்னது? எஸ்ஏ.
நான் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். ஆன்லைன்ல இருக்கக்கூடிய தம்பிமாருக்கு சரி, இங்க நேர்ல இருக்கவங்களுக்கும் சரி, நான் சொல்ல வர்ற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் உங்களுடைய ஆங்கிலத்தை வளப்படுத்தி கொள்ளுங்கள். நாங்க இங்கிலீஷ்ல தான் எழுத போறோம் அப்படின்னு சொன்னா, கூடிய வரைக்கும் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாம எழுத பழகுங்க. ரொம்ப அதாவது அண்மை காலங்கள்ல வர வர அந்த பலவீனம் நிறைய இருக்குது. நான் நிறைய மாணவர்கள்ட்ட அதை கவனிக்கிறேன். இப்போ சில பேர் எங்கிட்ட போன பேட்ச், அதுக்கு முந்தின பேட்ச்ல படித்த நண்பர்கள் கூட மாணவர்கள் கூட எழுதி கொடுத்து திருத்தம் பெற்று வாங்குறாங்க. டென்சஸ், ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் பயன்படுத்துறதுல ரொம்ப கான்சியஸா இருக்கணும். அப்போ நாங்க அங்க பிழை இல்லாம, நீங்க எப்படி இப்போ தமிழ்ல நான் இப்படி எழுதிட்டா தப்பா போயிருமோ அப்படின்னு நீங்க தவிக்கிறீங்களோ, அதே தவிப்பு உங்களுக்கு எதுக்குள்ள இருக்கணும்? உங்களுடைய ஆங்கிலத்திலையும் இருக்கணும். ஆங்கிலத்தை நாங்க எப்படி வளப்படுத்திக்கிறது சார்? தமிழ்ல பிழைகளை நாங்க எப்படி குறைக்கணும்? நிறைய வாசிக்கணும், ரீடிங், ஒரேஷியஸ் ரீடிங், வாசிப்பு பழக்கத்தின் மூலம்தான் நீங்கள் அதை மாற்றிக்கொள்ள முடியும். சரியா? அதே போல ஆங்கிலத்துல நாங்க என்ன பண்றது, அதுக்கு நான் என்ன உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுவேன்னா, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். சத்யசோதன புக் இருக்குல்ல, காந்தியோடது, காந்தியோட புக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கையில உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அதை நல்லா வாசிங்க. அதோட ஆடியோ நானே கூட அனுப்பித்தரேன் பின்னால, ஃபுல்லா இருக்கு. அதை என்ன பண்ணுங்க, எடுத்து காதில் மாட்டிக்கோங்க, திரும்ப திரும்ப கேளுங்க. ஒரே புத்தகத்தை ஒரு முறை, ஒரே புத்தகத்தை பல முறை வாசிக்கணும். 10 புத்தகத்தை வாசிக்கிறதை விட ஒரே புத்தகத்தை பல முறை வாசிக்கவோ கேட்கவோ செய்தீங்கன்னா, உங்களை அறியாம நிறைய சொற்கள் உங்க காதுக்குள்ள போய் உட்காரும், வாக்கிய அமைப்புகள் போய் உட்காரும். அதுக்கு மேல என்ன செய்யணும்னா, லிஃப்கோ டிக்ஷனரி. பெரிய இன்டலெக்சுவல்ஸா இல்லாதவங்க இருக்கிறவங்க எல்லாம் வலியுறுத்தாத டிக்ஷனரி, அந்த லிஃப்கோ டிக்ஷனரியில கடைசியில அப்பெண்டிக்ஸ்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த அப்பெண்டிக்ஸ்ங்கிற பகுதியில உங்களுடைய அன்றாட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய லாட்டின் கிரீக் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இப்ப எட்ஸெட்ரா அப்படின்னா என்னதுமா, அது போன்ற பல, இதெல்லாம் இது மாதிரி 100 சொற்கள் இருக்கு. அதெல்லாம் எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கு அங்க இருக்கு விளக்கம். அதுக்கப்புறம் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் என்னது? பழமொழிகள், காட் ரெட் ஹேண்டட், கையும் களவுமாக பிடிபட்டான் இருக்கு இல்லையா. இதெல்லாம் இப்ப நீங்க ஹிந்து பேப்பரை படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு இது வரும்போது உங்களுக்கு ஒரு இடையீடாக இருக்கும், புரியுதுங்களா? அந்த மாதிரி எல்லாம் படிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து நீங்க இப்பவுமே தொடங்கணும். அப்பதான் டுவர்ட்ஸ் எண்ட் நீங்க மெயின்ஸ் டச் பண்ண போகும்போது உங்களுக்கு முழுமையான பலத்தோட இருப்பீங்க. லிட்டில் லிஃப்கோ டிக்ஷனரி, லிட்டில் லிஃப்கோ டிக்ஷனரி, இங்கிலீஷ் தமிழ் அருமையா இருக்கும். நிறைய பேர் அதை வற்புறுத்தவே மாட்டாங்க, நான் வற்புறுத்துவேன் அதை. அதுலயும் எந்த பகுதி படிக்கணும்? அப்பண்டிக்ஸ். ஒரு நாள் எடுத்துக்கோன்னு அந்த காட்டுறேன்னா, அந்த பகுதியை படிச்சீங்கன்னா போதும். ரைட், இருக்கட்டும். நம்ம சிலபஸை இப்போ முழுமையா நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த பகுதி பார்த்துட்டோம். இந்த 3வது தமிழ் இலக்கிய வரலாறு, இது எல்லாமே வந்து ஏதாவது ஒரு இலக்கிய வரலாறு புத்தகத்தை சாலிடா படிக்கிறதன் மூலம் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா, பக்தி இலக்கியம், இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு கட்டுரை கொடுத்துருவேன். பக்தி இலக் ஓ அங்க மாறலையா? வர வர மாறுதா? சாரி, ஒரே நிமிஷத்துல மேலக்கில் இருக்கிறது நல்ல பிரச்சனை இருக்கு.
ஓகே வந்துருச்சுங்களா? இதில் இந்த பக்தி இலக்கியம் ஆழ்வார் பாடல்களில் நாயகனாகி பாவம் சிற்றிலக்கிய வடிவங்கள் தூது உலா பரணி குறவஞ்சி இது வந்து ரா கட்டுரைகளாக படிக்கணும் சரிங்களா? அதுக்கடுத்தது இக்கால தமிழ் இலக்கியங்களின் வளர்ச்சிக்கான சமூக காரணிகள். அதாவதுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறுகதை நாவல் புதுக்கவிதை இதெல்லாம் வளர்றதற்கு சோசியல் ஃபேக்டர்ஸ் எப்படி காரணமாக இருந்தது, இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் ஃபேக்டர்ஸ். நான் எடுத்துக்காட்டு சொன்ன அந்த பூக்களிலே நானும் ஒரு பூவாய் பரப்படுத்தேன், ஒரு சோசியல் கான்டெக்ட்ல இருக்கக்கூடியது தானே. இப்போ பாரதிதாசனுடைய பாட்டு ஒன்று இருக்கு, இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றதென்பானும் இருக்கின்றானே, மருட்டுகின்ற மதத்தலைவர் வாழ்கின்றாரே, வாயடியும் கையடியும் ஒழிவதன்னாள், சுருட்டுகின்றார் தம் கையில் கிடைத்தவற்றை, சொத்தெல்லாம் தமதென்று சொல்வார் தம்மை, வெருட்டுவது பகுத்தறிவே இல்லையாயின் விடுதலையும் கெடுதலையும் உண்டியாகும். ஏன் தேவைப்படுது? சாதி பாகுபாடு தலை தூக்கி இருக்கு, சோசியல் ஃபேக்டர். புரியுதுங்களா? சோசியல் ஃபேக்டர் அது இல்லை அப்படின்னா இருக்க போறது இல்ல. வேடகந்த அண்டிலை போல் மனைவி செத்தால் பெருங்கிழவன் காதல் செய்ய பெண் கேட்கின்றான், வாடாத பூ போன்ற மங்கை நல்லாள், மணவாளன் இறந்தால் பின் மனத்தல் தீதோ, விதவை மனத்தை வலியுறுத்துவது. திருமணம் முடிஞ்சு போயிருப்பாங்க, இங்க இருந்து கல்யாண மண்டபத்துல இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், கணவன் செத்து போயிருப்பான், அந்த பெண்ணு காலமெல்லாம் வெள்ளை புடவையோடு வாழ வேண்டியது இருக்கும். சோசியல் ஃபேக்டர் தானே? அப்ப அதை எடுத்துதான் இந்த கவிதை வருது. இப்படி ஒவ்வொரு இலக்கியமும் அது மாதிரி நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. இப்ப நம்முடைய சிறுகதைகள்ல குருபீடம்னு ஒரு சிறுகதை தொகுப்பு ஜெயகாந்தனோடது இருக்கு, சித்திரப்பாவைன்னு அகிலனுடைய சிறுகதை ஒரு நாவல் இருக்கு. இது எல்லாமே அண்மைக்கால சமூகத்தை பற்றிய ஊடுருவல் இலக்கியங்கள் தான், விமர்சன இலக்கியங்கள் தான். அப்ப இதுதான் அங்க வருது சரியா? இதை பற்றிய செய்திகள் எல்லாம் படிக்கிறது. அதுக்கடுத்தது இப்ப நான் வந்து உங்களுக்கு இந்த பகுதி சொல்லிட்டேன், அண்மைக்கால போக்குகள். அடுத்தது நாட்டுப்புற இலக்கியங்கள், இதுவும் இது வந்து பழமொழிகள் தமிழ்ல எப்படி இருக்கு, நாட்டுப்புற பாடல்கள் எப்படி, நாட்டுப்புற பாடல்கள் எப்படி அமைந்து கிடக்குது, விடுகதைகள் இதெல்லாம் சோசியல் அப்ரோச்ல நம்ம பார்க்கறது. என்ன சோசியல் அப்ரோச்? உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகுமா, ஏன் இந்த பழமொழி வருது? ஏன் இந்த பழமொழி வருது? சாண் பிள்ளையானாலும் ஆண் புள்ள, அப்ப பொம்பளை புள்ள இருக்கா இல்லையா? உயர உயர பறந்தாலும் அவன் எவ்வளவு பெரிய ஆபீசர் ஆயிட்டாலும் அவன் என்ன ஜாதிக்காரன்? அந்த என்ன இருக்கலம்மா, உங்க மனோவியாதி அது சொல்லு காட்டுதில்ல, விளக்கி காட்டுதில்ல. அப்போ இதெல்லாம் இணைச்சு பாக்குறது சரியா? அதுக்கு எடுத்துக்காட்டாதான் முத்துப்பட்டன் கதை பாடல்னு ஒண்ணு இருக்குது. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்களை ஒரு பிராமண இளைஞன் திருமணம் பண்ணி கொள்வது அதை ஒட்டிய கதை. எங்க இருக்குது? பேப்பர் டூல முத்துப்பட்டன் கதை பாடலா இருக்கு. நான் சொல்ற இந்த நாட்டுப்புற பகுதியில் இருக்கக்கூடிய சமூக சிக்கல்கள் அவ்வளோ பேப்பர் டூல என்னவா இருக்குது, மலையருவி என்கிற ஒரு பெரிய கவிதை தொகுப்பா, ஒரு நாட்டுப்புற பாடல்களின் தொகுப்பா இருக்குது சரிங்களா? அதுக்கடுத்தது அதுக்கப்புறம் இதெல்லாம் கூட நம்ம பார்க்கணும். தமிழில் இதழியல் வளர்ச்சி, ஜேர்னலிசம் தமிழ்ல இன்னைக்கு எந்த லெவலுக்கு வளர்ந்து நிற்குது, மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் இலக்கியங்கள், மொழிபெயர்ப்புங்கிறது எவ்வளவு அவசியம், இதெல்லாம் லிஸ்ட் இருக்கு. அதெல்லாம் நம்ம போகும்போது சிலபஸ்ல உள்ள போகும்போது பார்க்கலாம். அது தவிர தமிழர்களின் பண்பாட்டு வரலாறு, பெரிய வேடிக்கை என்ன தெரியுமாம்மா, நீங்க பார்ட் ஒன்ல படிக்கிறீங்கல்ல கருத்துருவாக்கமா, அதோட எடுத்துக்காட்டா பேப்பர் டூல இருக்குல்ல, அதை இங்க கொண்டு வந்து காட்டணும். காதல் போர் பற்றிய கருத்தாக்கம், காதல் பற்றிய கருத்தாக்கத்துக்கு நான் எடுத்துக்காட்டி ஏற்கனவே சொன்னேன், போர் பற்றிய கருத்தாக்கம், போர் ஏன் தேவை, போர் எப்படி செய்யணும். இப்போ நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க வெட்சி வஞ்சி உளிஞை இப்படி துறைகள்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, அவ்வளவுதான். தமிழுடைய இந்த ஆநிறை கவர்தல் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருக்கீங்களா, பசு கூட்டத்தை வந்து திருடிக்கிட்டு வர்றது, அதை போய் திரும்ப மீட்டுக்கிட்டு வர்றது,
என்ன அப்படின்னா, போர் தொடங்கும் போது பசுக்கூட்டம் வந்து ஒருத்தரை வந்து ஒருத்தர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்தாக கருதப்பட்டது எது? பசு. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், சரியா? சொல்லும்போது இன்னொரு இடத்துல சொல்வார், மாடல்ல மற்றையவை. அப்படின்னா என்னது? மாடுன்னா மாட்டை தான் குறிப்பிடுறார் இந்த இடத்துல. மாட்சிமை மிக்கது செல்வம் அந்த காலத்துல. அப்ப முதல்ல அதை போய் எடுத்துட்டு வர்றத பெருசா நினைப்பாங்க. சரிங்களா? கண்ணகி மதுரைக்கு தீ வைப்பாள்ல, அப்போ தீ கடவுள்கிட்ட சொல்லுவா, பார்ப்பார் பசு பத்தினி பண்டிர் குளவி எனும் இவரை கைவிட்டு தீர்த்தரத்தார் பக்கமே சேர்க. நல்லவங்களெல்லாம் அழிச்சிடக்கூடாது. பார்ப்பார் பசு, பசு அதுக்குள்ள வருது பாருங்க, பத்தினி பெண்டிர் மாடு புனிதமானதாகவும் பெருஞ்செல்வமாகவும் கருதப்பட்டது. இப்போ இது எல்லாத்தையும் என்ன செய்வாங்கன்னா, முதல்ல போய் பசுவை தான் திருடிக்கிட்டு வருவாங்க. முரசு அறையிறதுங்கிறது எதுக்குமா? போர் வரப்போகுதுன்னு கம்பீரமா சொல்றதுக்கா? போர் நடக்கும்போது இந்த நல்லவர்களும் பலவீனமானவர்களும் பாதுகாப்பான இடத்துக்கு போய்விட வேண்டும் என்பதற்காக. ஒண்ணு, அது கொண்டு போறது அரசாங்கமே, மன்னவனாவே இருக்கலாம், முரசறைந்து தெரிவிக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா, அதான் காரணம். அதே மாதிரி இன்னொரு மரபு இருந்திருக்கு. என்ன மரபு அப்படின்னு சொன்னா, போர்ல புறமுதுகிட்டு ஓடுறான் இல்லையா, அவனை துரத்திக்கிட்டு போக மாட்டாங்களாம். அவன் தான் ஓட தொடங்கிட்டான. அதுக்கு பிறகு அவனை எதுக்கு, அவன் பலம் இழந்து போய் தானே ஓடுறான், அவனை எதுக்கு அடிச்சு வெட்டி கொல்லணும்? இப்படியெல்லாம் போர் நெறி இருந்திருக்கிறது. அப்போ என்ன சொல்ல வர்றாங்க ஒட்டுமொத்தமானா, சங்கத் தமிழர்கள் அற வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் எல்லா வகையிலும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. சரிங்களா? அப்போ ஒட்டு மொத்தமா தமிழ் இலக்கியத்தோட பரப்பு என்ன இருக்கு? இன்னும் பேப்பர் டூல பாத்தீங்கன்னா, கண்ணன் பாட்டு, பாரதியாரோட கண்ணன் பாட்டு, அருமையான புத்தகம், அதை படிக்க போறோம். திருப்பாவை இருக்கு, ஆண்டாள் நாச்சியார் இருக்கு, மாணிக்க வாசகருடைய நீத்தல் விண்ணப்பம் இருக்குது, சரியா? ஒரு கவிதை தொகுப்பு, கவிதை தொகுப்புல கருப்பு மலர்கள்னு ஒரு கவிதை தொகுப்பு இருக்கு, நா காமராசனோடது. அம்மா, நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய அந்த படிமம் குறியீடு இருண்மைன்னு மூணு பார்த்தோம்ல, அந்த மூணுக்கும் பயோனியர் புக்கே அது அம்மா. புரியுதுங்களா? நீங்க படிமம் குறியீடு இருண்மைங்கிற அந்த தியரிக்கு விளக்கத்தை எங்க இருந்து எடுத்துக்கலாம்? பேப்பர் டூல இருக்கக்கூடிய கருப்பு மலர்கள். கருப்பு மலர்களை விளக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான தியரியை எங்க இருந்து எடுக்கலாம்? பேப்பர் ஒன்ல இருந்து எடுத்துக்கலாம். இப்ப நான் சொல்ற ஒன் டு ஒன் கரஸ்பாண்டன்ஸ் என்னன்னு புரியுதா? தொடர்பு என்னன்னு புரியுதா? வேற எந்த பேப்பருக்கும் இல்லாத ஒரு அருமையான மெரிட் தமிழ் பேப்பருக்கு இருக்கு. ரொம்ப எளிதா, ரொம்ப அருமையா. நீங்க அதை படிக்கிறது மட்டும் இல்லை, கூடவே எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியை கம்பீரமா படிக்க முடியும், எஸ்ஏய அழகா வடிவமைத்துக் கொள்ள முடியும். இத்தனைக்குமான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? என்னுடைய ஃபோன் நம்பர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நான் இன்னைக்கு வகுப்புல நடத்தினதுல உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு செய்தி போடுங்க. 9940399968. என்னோட ஃபோன் நம்பர். ஒவ்வொரு பேட்சுக்கும் நான் யூஸ்வலாக ஒரு மெயில் ஐடி பயன்படுத்துவேன். அதில் உங்கள் பேட்சுக்கு ஐஏஎஸ் ஆப்ஷனல் தமிழ் அட் gmail.com. ஐஏஎஸ் ஆப்ஷனல் தமிழ் தெரியல. அட் gmail.com. நீங்க இன்னைக்கு கூட உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் வருதோ அதை நீங்க எனக்கு அனுப்பலாம்.
நான் ஆக்சுவலாக நான் என்ன நினைச்சேன்னா, வகுப்பை முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் உங்கள்கிட்ட ஏதாவது எழுதி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். இப்போ நேரம் ஆயிட்டுது, ஆனால் அடுத்த ஓரியன்டேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். 11:30க்கு மேலே நீங்கள் இருக்கிறீங்க, அதனால முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்குங்க, நீங்கள் எனக்கு எழுதி நான் கூடிய வரைக்கும் ஒரு பக்கம் எழுதுனீங்கன்னா நான் மொபைலில் வாசிச்சிருவேன். நீங்கள் எனக்கு இமெயிலில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டீங்கன்னா நான் என்னோட ஒருவேளை அடுத்த வாரம் அடுத்த வகுப்பில் நான் உங்களுக்கு உங்களை பற்றிய ஒரு முன் கருத்தாக்கத்தோடு நான் வர முடியும். சரிங்களா? விருப்பம் இருக்கவங்க செய்யுங்க. நான் வந்து தமிழ் ஆப்ஷனல் நான் எடுத்துட்டேங்கிறவங்களோ அல்லது உறுதியாக எடுக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களோ நீங்கள் எழுதி அனுப்புனீங்கன்னா நான் உங்களை பற்றிய ஒரு புரிதலோடு நான் வருவேன். உங்கள் விருப்பம். நான் தலைப்பு சொல்றேன். ஒன்று வந்து ஆறு பேர் இல்லடா, 7 பேர் இருக்கும். இதுல நானே மூணு உள் தலைப்பு சொல்றேன். மதுவிலக்கு சாத்தியம்மா ஒண்ணு. சரி, 8 பேர் அவங்க வச்சுக்கீங்க. எட்டி மணிக்கா குசினா? ரெண்டாவது மதுவிலக்கு அவசியமா, மதுவிலக்கு சாத்தியமா? இன்னொரு தலைப்பு, என்னை கவர்ந்த நூல். இந்தியால தான் இருக்கணும்னு இல்ல, எங்க வேணாலும் இருக்கலாம். போட்டோ எடுத்து அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு முடியும் அப்படின்னா எனக்கு பேப்பரா அனுப்புனா ரொம்ப சந்தோஷப்படுவேன். கூரியர்ல ஆமா, இன்ஸ்டியூட்டுக்கு நீங்க அனுப்புங்க, நான் வாங்கிக்கிறேன். மேல ஆயிடுச்சு. நீங்க நான் வந்த உடனே நான் ஒரு அரை மணி நேரம் முன்னால வந்துருவேன். கொடுத்தீங்கன்னா நான் உடனே கூட பாத்துட்டு சொல்லிடுவேன். நீங்க அனுப்ப கூட வேண்டாம். நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா எனக்கு பெட்டர். என்னோட மெயிலுக்கு, மொபைலுக்கு வேண்டாம். ரீடிங் கஷ்டமா இருக்கும், நான் இதுல பெரிய ஸ்கிரீன்ல நான் பாத்துக்குவேன். இதுக்கு அனுப்பிடுங்க. சரிங்களா? இல்ல எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணிட்டு தமிழ் எல்லாம் டெமோக்கு தான் வந்திருக்கீங்களோ? எல்லாமே டெமோ தான், ஜாயின் பண்ணல. அடுத்த வாரம் நான் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன், ரெகுலர் கிளாஸ் நான் அடுத்த வாரம் ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, ஒரு 10 நிமிஷம் கூட பேசலாம். ஆமா, இது வந்து 2009க்கு பிறகு வந்து. ஆமா, அந்த மாற்றம் வந்து அதுக்கு பிறகு, அதாவது 60 இருக்கும் போதே லேசா பிரிக்க தொடங்கிட்டாங்க, 30-30 பிரிக்க தொடங்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அந்த சிங்கிள் ஆப்ஷனல் வந்தது இல்ல, சிங்கிள் ஆப்ஷனல் வரும்போது அந்த 250 வருது. அது அது வரைக்கும் 30 தான், 60 தான். அதுக்கு முன்னால வரைக்கும் 30 மார்க்குக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு, 2 15 இருக்கும். அதுக்கு அடுத்தது வரும்போது இந்த ஆப்ஷனல், ஒரே ஒரு ஆப்ஷனல் வந்து 600ங்கிறது 500 மாறுச்சு. 300 இதெல்லாம் நடந்தது 2009க்கு பிறகுதான் எல்லா மாற்றங்களுமே. அது வரைக்கும் கதையே வேற மாதிரி இருந்தது. இப்போ அந்த மாற்றங்கள் வந்து கற்பனையே பண்ண முடியாத மாற்றங்கள். காலங்காலம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாற்றம் வந்துருச்சு. இது போட்டுக்கலாம். வேணா சிலபஸ், அதே சிலபஸ், மாற்றமே அடையாத சிலபஸ். 2001 இந்த இப்ப இருக்கக்கூடிய
சிலபஸ் எஃபெக்டுக்கு வந்தது, அதுல இருந்து அப்படியே மாறி. ஒரே டீம் தான்டா, என்னடாமா இல்ல வேற கேப்டன் போறா நியூஸ் பேப்பர் போறா இல்லாமல் கிடையாது தொடவே முடியாதுன்னு சொல்ல போனா. ஏன்னா உங்களுடைய கேள்விகள் எல்லாமே வீடு மேல போயிடும் பயன்பாட்டு ஏரியா படிச்சு ஏரியா எழுதுறதுக்கான கேள்விகளுக்கு இந்த வினாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ உன்னோட கோர்த்து விட்டுருவாங்க. இது அண்மை காலத்துல சாத்தியமா? உங்களுடைய இலக்கியங்கள் வந்து இந்த நிகழ்வை ஒத்ததா அமைஞ்சிருக்கா? சாதி பாகுபாடு ஒரு பகுதியில் நடந்திருக்கு அப்படின்னா முத்துப்படன் கதை பாடலை அதோட. ஆனா இன்சிடென்டா ஸ்பெசிபிக்கா இன்னதுன்னு சொல்ல மாட்டாங்க. உள்ள இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, அந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் கேட்பாங்க. அப்ப உங்களுக்கு அதை பத்திய புரிதல் இல்லாம நீங்க எழுத முடியாது. அதுலயும் கேள்விக்கே இடம் இல்ல. எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியும் எஸ்ஏயும் 100% நியூஸ் பேப்பர் கூட நான் எப்படி ரீடிங் நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஹிந்து ஹிந்து கண்டிப்பா படிக்கணும். ஹிந்து ஃப்ரண்ட் லைன் ஏன்னா நீங்க 15 நாள் நீங்கள் படிக்கக்கூடிய ஹிந்து ஹிந்து நியூஸோட பிழிவு தான் அந்த 15 நாள் ஃப்ரண்ட் லைன். 15 நாளைக்கு ஒரு தடவை வருது பாருங்க. அந்த ஃப்ரண்ட் லைனோட பிழிவுங்கிறது எங்க இருந்து வருது? அதுக்குள்ள இருந்து தான் வருது. அப்ப நீங்க அங்க இருந்து எடுத்தீங்கன்னா தான் சரி. புரியுதுங்களா? ஆ எஸ், ஹிண்டு குரூப் தான். ஹிண்டுவும் ஃப்ரண்ட் லைனும் ஒரே இது தம்பி. நீங்க உங்களுக்கு யூபிஎஸ்சி ஆஃபர்னே இருக்கும், அது நீங்க ஆன்லைன்ல பே பண்ணீங்கன்னா நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஹார்ட் காப்பிஸா சேர்த்து வைக்காம இதை மட்டுமே தனித்தனி பகுதிகளா வெட்டி எடுத்து வச்சுக்க முடியும். இல்ல பேப்பர், ஆமா நீங்க உங்களுக்கு இதுல மெயின்ஸ்ல இருக்குல்ல அந்த எஸ்ஐக்கு தான் சொல்றேன். ஃபார்மெட் வந்து நீங்க வேற, ஃபார்மெட்டை பத்தி பேசாதீங்க. கண்டென்ட் என்ன கொடுக்க போறீங்க? தமிழ் ஃபார்மெட்ல எழுதுனா என்ன தப்பு இருக்கு? அதாவது நான் என்ன சொல்றேன்னா வடிவம் ஒரு சிக்கலே கிடையாது, ஆனா கண்டென்ட்க்கு இது சப்போர்ட் பண்ணுமா? 100% சப்போர்ட் பண்ணும். நீங்க முழுக்க முழுக்க தமிழ்ல எழுதுறவருக்கு ஜாக்பாட், டபுள் ஜாக்பாட் மாதிரி. நீங்க ஆங்கிலத்துல எழுதும்போது இப்ப என்ன செய்யணும்? இப்போ திருக்குறள் நல்லா படிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு டிரான்ஸ்லேஷன். நம்ம யூபிஎஸ்சி ஆபீசர் ஒருத்தர் ராஜாராம்னு ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ண திருக்குறள் இருக்கு, நல்லா இருக்கும். அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம். அது ஆங்கிலத்துல பயன்படுத்துறவங்களுக்கு. தமிழ்ல எழுதும் போது உங்க தம்பி ஃபார்மெட் எஸ்ஏயோட வடிவம் அதே தான் தம்பி. நீங்க என்ன ஃபேக்ட் வைக்கிறீங்க, அதை எப்படி நீங்க வந்து இன்டர்பிரட் பண்றீங்க, டிஸ்கஸ் பண்றீங்கன்னு கூட சொல்ல மாட்டேன், எப்படி நீங்க இன்டர்பிரேட் பண்றீங்க சரியா, அதுதான் ரொம்ப முக்கியம். அது கன்வின்சிங்கா இருக்கணும். எதிரில் இருக்கிறவங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை ஓ சரியா தான் இவர் சொல்லியிருக்காருல, இந்த இடத்துல சரியான எடுத்துக்காட்டு தான் அவர் கொடுத்துருக்காருல அப்படிங்கிற மாதிரி நம்ப வைக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லைன்னா ஒண்ணும் இல்லாம போயிடும். அதுதான் அது. எனக்கு தெரிஞ்சு இல்லை, நீங்களே யோசிச்சு பாருங்க அது சாத்தியமா. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த இறை நம்பிக்கைங்கிற அடிப்படையில் எனக்கு ஒரு கோட்பாடு இருக்கும், உங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கும் சரியா. இப்போ நீங்கள் சில மதங்கள்ல சில மதங்களில் இருக்கக்கூடியவங்க இந்த பூஜை செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட மாட்டாங்க. நான் அதை பற்றி கவலையப்பட மாட்டேன். அப்போ தனி மனிதர்களை பொறுத்த விஷயம்தான். அப்போ ஆட்டிடியூட் இதே மாதிரி தான், அந்த தனி மனிதர்களுடைய போக்கு ஒரு இலக்கியத்தை வடிவமைக்கும், ஒரு இலக்கியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ உங்களுடைய விமர்சனமும் யூனிஃபார்மா இருக்க முடியாது. எப்ப யூனிஃபார்மா உங்களுடைய விமர்சனம் 10 பேரும் ஒரே மாதிரி எழுதுறீங்களோ காலி நீங்க தேர்வுல. உங்க பக்கத்துல இருக்கிறவரோட உங்க ஐடியாலஜி எங்கேயாவது ஒரு இடம் வேறுபட்டுத்தான் தீரும். தீரணும்னு சொல்ல மாட்டேன்,
தீரும். ஒத்து போவீங்களா? நம்ம கூட பிறந்தவங்க உடன் பிறந்தவங்களோட நமக்கு கருத்து ஒத்து போகுதா? அப்பா அம்மாவோட கருத்து ஒத்து போகுதா? இல்ல, பழைய காலத்துல பாத்தீங்கன்னா அப்பா பயங்கர காங்கிரஸ்காரரா இருப்பாரு, பையன் வந்து திராவிட இயக்கத்து சார்பாளனா மாறி இருப்பான். வீட்டுக்குள்ள கான்ஃபிளிக்ட் இருக்கும். அப்பா இப்ப நீங்க ஸ்டேட்டா எடுத்துக்கோங்க, ஒரு காலத்துல வந்து பெரிய கம்யூனிஸ்ட் ஸ்டேட்டா இருந்த வெஸ்ட் பெங்கால் இன்னைக்கு என்னவா இருக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அங்க கம்யூனிஸ்ட் மூமெண்டே இல்லாத மாதிரியான ஒரு தோற்றத்துக்கு வந்துருச்சு. அது 37 ஆண்டு காலம் கொடி கட்டி பறந்தது கம்யூனிஸ்ட் ஆட்சி. அப்ப எந்த இடத்துல அந்த மாற்றம் வந்தது நம்ம சொல்ல முடியாது, அது உட்காந்து ஆராய்ச்சி தான் பண்ணணும். அது நீங்க கன்வின்சிங்கா கொடுக்கணும், புரியுதுங்களா? எந்த ஒரு கருத்தையும் ஒண்ணு வச்சுக்கோங்க, யுபிஎஸ்சியில வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான ஒன்று, யாருட்ட யூனிக்னஸ் இருக்குன்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்க எல்லாரையும் சர்வீஸ்க்கு எடுத்து போவாங்க. அதனாலதான் பர்சனாலிட்டி டெஸ்ட். இல்லைன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட் எதுக்கு? பர்சனாலிட்டி டெஸ்ட்ல எதை கண்டறிய முற்படுறாங்க? ஒரே அது இந்த இப்போ நீங்க இந்த ஆட்டிடியூடு, பிலீஃப், மாரல் அண்ட் எத்திக்ஸ் எப்படி அமைதுங்கிறது வந்து இதில் டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கேஸ் ஸ்டடின்னு ஒன்று கொடுக்குறாங்கல்ல, அந்த கேஸ் ஸ்டடின்னா என்னது? ஒரே கேஸை ரெண்டு பேர் எப்படி அணுகிறாங்க, அப்படி அவங்க அணுகிறதுக்கான காரணம் என்ன இருக்கு, அவங்க என்ன நம்பிக்கையின் அடிப்படையில் வர்றாங்க? ஒன்றும் இல்லை, விவேகானந்தரை விட ஹிந்து சமயத்துல இருக்கிற சிக்கல்களை மிக கடுமையாக பேசியவர் யாரும் கிடையாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எடுத்து படிச்சு பாருங்க. சாதிங்கிற விஷயம் வந்து இந்த மதத்துக்குள்ள இருந்து இதோட எப்படி பின்னி பிணைந்து போயிருக்குது, அதோட கேடுபாடுகள் என்னன்னு அவரை விட, அதாவது வெளிநாட்டுல போய் இந்து மதத்தோட பெருமையை பேசிட்டு வர்றார், ஆனா இங்க விமர்சனத்தை முன்வைக்கிறார், சரிங்களா? அப்போ அது ரொம்ப முக்கியமான ஒன்று, அந்த உங்களுடைய அணுகுமுறை. ஏன்னா நீங்க கலெக்டரா போகும்போது நீங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுவீங்க, எப்படி எப்படி செயல்படுவீங்க, இல்லையா? எவ்வளவு சிக்கல்களை எதிர்கொள்வீங்க? எடுத்தங்கவிழ்த்தன்னு நீங்க ஒன்னு சொல்லிட முடியுமா? ஒருத்தர் வந்து என்ன வகையான நம்பிக்கைகளோடு உருவாகி இருக்கிறாரோ அதன் வெளிப்பாடு தானே ஒவ்வொரு செயலும் இருக்கும், இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியமானது, இல்லைங்களா? வாழ்த்துக்கள், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ரைட், நீங்கள் என்ன என்ன படித்தாலும் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்கலாம், எனக்கு மெசேஜ் போடுங்க, மெயில் போடுங்க, நான் பார்க்குறேன், பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் அதில் சேர்த்துருந்தீங்க, வாட்ஸ்அப்பில் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எப்படின்னா ரிப்ளை பண்ண முடியும், நான் பண்ணிடுவேன், சரிங்களா? வாழ்த்துக்கள் தம்பி. சேரும்போது எழுதலாம் அப்படின்னு ஒரு மனநிலையா அப்படிதான் இருக்கு. சரி, ஆனா வார்த்தை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரத்தம் தெரியலாம் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு, வந்து கொஸ்டின் வந்து இப்ப பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்கறாங்கன்னா எனக்கு அது அர்த்தம் தெரியல. அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து கண்டென்ட் தெரியுது, அந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா அந்த கருத்து என்னன்னு தெரியுது. அந்த வார்த்தைக்கு வந்து எனக்கு மொழியா இருக்கும், தமிழ்ல என்னன்னு தெரியல. அந்த நாட்டை நான் எப்படி எழுத முடியும்? இதுக்கு வந்து இப்போ ஒரே வழி என்னென்னா, கூடிய வரைக்கும் நிறைய இது வந்து டெக்ஸ்ட் இதில் இருக்குது. அதாவது நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டி இருக்கு பார்த்தீங்களா, அவங்க வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல செய்ய வேண்டியது 6th பிளஸ் 2 வரைக்கும் அவ்வளோ புக்ஸும் கையில் வச்சுக்கணும். அதுக்கு மேலே டெக்ஸ்ட் புக் சொசைட்டி போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே புக்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க, அதை வந்து நீங்கள் வாங்கிக்கணும். அதுக்கு மேலேயும் வேணும்னா கரஸ்பாண்டன்ஸ் மெட்டீரியல் எவ்வளவு கலெக்ட் பண்ண முடியுமோ உங்களால நீங்க கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். நீங்க என்ன தரத்துல கேக்குறீங்களோ அதே தரத்திலே எல்லாம் கிடைக்கும்.
என்கிட்ட பேசுறாங்களா? சார் சார் எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க. இருக்கு. சொல்லுங்கம்மா. யாரும்மா பேர் சொல்லுங்க. இது என்னோட பேர் வந்து கிருத்திகா தேவி. சொல்லுங்கம்மா. ஆக்சுவலா நான் ஒரு சௌராஷ்டிரியன். ஓகே. பட் வந்து என்னோட ஆப்ஷன் வந்து நான் தமிழ் சூஸ் பண்ணிருக்கேன். அப்படி எழுதலாம்ல? தாராளமா எழுதலாம். நீங்க எழுதக்கூடாதுன்னு என்ன இருக்கு? ஒரு விதி இல்லையே. அப்புறம் இந்த சந்தி பிள்ளைகளுக்கு அவங்க வந்து மார்க் குறைப்பாங்களா? அம்மா ரொம்ப மோசமா இருந்தாலும், குறிப்பா சந்தி பிள்ளைகளுக்கு பெரிய பிரச்சனை இருக்காதுமா. பிரச்சனை எங்க வரும்னா, லகர லகர வேறுபாடு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. குலம் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல குலம் கம்யூனிட்டி, அந்த இடத்துல குலம்னு எழுதிட்டீங்கன்னா அப்ப பிரச்சனை வரும். மற்றபடி சந்தி ஒற்று பிழைகள்லாம் வந்து உங்களை ரொம்ப பாதிக்காது. அப்புறம் சார் இது நிறைய செய்யுள் அந்த மாதிரி மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்குமா? அப்புறம் திருக்குறள் வந்து ஃபுல் திருக்குறள் பண்ணணுமோ? இல்லம்மா இல்லம்மா, அப்படி இல்ல, செலக்டிவா பண்ணா போதும். ஓகே சார். அது மாதிரி இன்னொரு தகவலும் சொல்லிடுறேன், தமிழ் வந்து ஆன்லைன் கிடையாது, அதையும் சொல்லிடுறேன். நான் ஒன்லி ஆஃப்லைன் தான், நான் என்னால் ஆன்லைன்ல நடத்த முடியாது, அதை நான் எப்பவுமே சொல்லிடுறேன். ஓகேம்மா, ரைட். அதை சொல்ல மறந்துட்டேன், நான் தவறிட்டேன். நன்றிம்மா, பார்ப்போம். சொல்லுங்க தம்பி. ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாமே இருக்கு தம்பி, நீங்க அதனால அதை பத்தி கவலைப்படவே வேண்டாம். ஆகத்தான் செய்யும். இப்போ ஒரு சில பதிப்பகங்கள் வந்து நிறைய புக்ஸ் அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிருக்காங்க, பண்ணிருக்காங்க. தமிழ் நிலையம்னு ஒரு பதிப்பகம் எல்லாம் போட்டிருக்காங்க, அதைத்தான் நீங்க டிபெண்ட் பண்ணணும். ஆனா நீங்க உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி